வாசிப்போம். யோவான் எழுதின நிருபம், தி காஸ்பல் ஆஃப் ஜான், சாப்டர் 7:38. எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு மெசேஜ் நீட்டாக இருக்காது, ஷார்ட் மெசேஜாக இருக்கும். அதான் மெசேஜை மொதல் முடிக்கிறேன். யோவான் எழுதின நிருபம் 7:38. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜெபம் செய்வோம். பிதாவே, மே துதிக்கிறோம், சுவாசிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை கொண்டு நிறைய எங்களோடு பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, நீரே எங்களிடத்தில் பேசும், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆவியின் மனக்கண்களை திறப்பிறாக ஆண்டவர், இசு நந்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமாம், சரி, எல்லாம் அமர்ந்து கொள்வோம். சர்வீஸ் முடிஞ்சே முடிஞ்சில்லை, மெசேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் வச்சு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வாண்ட் டு வி லைக் டு டூ ஸோ. சரி, இந்த நாள்லையும் உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பார்க்கறதுல சந்தோஷம். பாதி குருன்னு பேர் தான் முதல்ல இருந்தீங்க, பாதி பேர் வரல, பாதி பேர் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கீங்க போல். அவங்களுக்கும் ஒரு பெரிய கரத்தை கொடுத்துருங்க. பாதி லேட்டாக வந்தவங்க ஈத்திஎஸில் வந்தவங்களா? ஈத்திஎஸில் வந்தீங்க, கம்ப்யூட்டரில். ஓகே, சரி சரி. இந்த நாளில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ சிட்டில் பீட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் இப்போ சீரீஸ் சில்ட்ரன் ஆஃப் காட், இல்லைன்னா சில்ட்ரன் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லைன்னா ஆண்டவரின் பிள்ளைகள் அப்படின்ற சீரீஸில் இன்னும் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட், அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களை அநேகமாக இஃபெக்ட் பண்ணும்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலருக்கு இட் மே சவுண்ட் வெரி பர்சனல், பட் இட் இஸ் நாட் ஃப்ரம் மீ, இட்ஸ் ஃப்ரம் காட். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு பரிசுத்தாவானவரே உங்கள்கிட்ட பேசுகிறார்னு எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி ஒரு காரியம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 7:38 சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்குன்னா, ஜீவ நதி யாருக்குள்ளேருந்து பொங்கி வருமா? நம்மளுக்குள்ளேருந்தே பொங்கி வரும். இன்றைக்கி இந்த ஜீவ நதி இப்போ அங்கிள் மொதல் ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் அங்கிள் பாய் சொல்லிட்டாரு. பாதி மெசேஜ் அதுதான், அதான் மெசேஜ் ஆக்சுவலி. அங்கிளுக்கு ஏற்கனவே வெளிப்பாடு வந்துருச்சு அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் காட் இஸ் கன்ஃபர்மிங் டு மீ, ஐ ஐம் டெல்லிங் த ரைட் திங். ஜீவ நதி எங்கேருந்து வருமா? இருதயத்துலேருந்தே பொங்கி பொங்கி வருமா? இன்னைக்கு நம்ம இப்படி சொன்னோம்னா தேவராஜ்யம், அது அங்கிள் சொன்னால் பாருங்க, தேவராஜ்யம் அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு தேவராஜ்யம்னா என்ன, அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, வி ஆர் நாட் ஷுவர், நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஜீவ நதி உள்ளத்துலேருந்து பொங்கி வருமா? இப்போ கேள்வி, யாருக்கு பொங்கி வரும்? யாருக்கு பொங்கி வரும்? தேடுறவங்களுக்கு, விசுவாசம் உள்ளவங்களுக்கு. இந்த கேள்வியை தான் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர், ஜீவ நதி இங்கேருந்து பெலி, பெலி எப்படி சொல்றது, உள்ளத்துலேருந்து வயிற்றுல இருந்தா தெரில, ஃப்ரம் த பாட் பாடி பார்ட், இங்கேருந்து பொங்கி வரும்னு சொல்கிறீங்களே, அடி வடி அடி வயிற்றுலேருந்து பொங்கி வரும்னு சொல்கிறீங்களே, இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு? அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் என்னை ஒரு ரெண்டு கேள்வி கேட்டாரு. இந்த ரெண்டு கேள்வி செம்ம கேள்வியும் அன்சர் பண்ணி நானே மண்டை சுற்றி போச்சு கொஞ்ச நேரம். ஆனால் இருந்தாலும் அன்சர் அருமையாக இருந்துச்சு. ஆண்டவர் கேட்டார், நீ தேவனுடைய ஜனமா இல்லைனா நீ தேவனின் ஜனமானு கேட்டார். புரியுதா கேள்வி? தேவனுடைய ஜனம் ஒன்று, நம்பர் ஒன். ரெண்டாவது, தேவனின் ஜனம் இங்கிலீஷில் சொன்னால், யூ ஆர் பீப்புள் ஆஃப் காட். ஆர் யூ ஆர் பீப்புள் ஆஃப் காட்? Are you God's people? Prida? People of God, God's people. அப்படின் தேவன் உடைய ஜனமா இல்ல தேவனின் ஜனமா? இதுதான் நான் லீடர்ஸ் கிட்ட, நான் ஒரு சில லீடர்ஸ் கிட்ட நான் இதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சில லீடர்ஸ் கிட்ட ஐ ட்ரை டு ஷேர் வித். அப்போ ஆண்டர்ஸ் கிட்ட, ஆண்டவரே அந்த கொஸ்டினே எனக்கு புரியல, ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்து என்ன குழப்பீங்க. ஆண்டர் சொன்னாரு, இந்த கொஸ்டின்ல தான் உன் பதிலே, உனக்கு பதிலே இதில் தான் இருக்குன்னு. அப்போது ஆண்டவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். பாருங்கள், தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம், எந்த ஜனம் சொல்லுங்கள், இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய ஜனம், கரெக்டா? தேவனுடைய ஜனமாக இருந்ததுனால 40 வருஷம் எங்கே இருந்துச்சு, வனாந்திரத்தில் இருந்துச்சு, மண்ணாக கொட்டுனுச்சு, வேற என்ன கொட்டுச்சு, அக்னி ஸ்தம்பம் வந்துச்சு, மேகஸ்தம்பம் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, காடை வந்துச்சு, சட்டை பெருசாச்சு, கால் சப்பத்து பெருசாச்சு, சீக்கு வரல, எல்லாமே சரியாதான் நடந்துச்சு. ஆனாலும்
எங்க போல? ஒரு ஆளு கூட, அதுல ரெண்டே பேர் மட்டுமே கானான் தேசத்துக்கு கடந்து போறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ தேவனுடைய ஜனனி நீ நினைச்சனா நீயும் ரிஜெக்டட்னாரு. புரிஞ்சா என்ன சொல்றேனே, தேவனுடைய ஜனம் நம்ம நினைச்சோம்னா நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டான். ஆண்டவருக்கு நீ வேணான்றாரு, எனக்கு ஒன்னு எனக்கு வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் யூ. இஃப் யூ திங்க் யூ ஆர் காட்ஸ் பீப்புள், காட்ஸ் பீப்புளா கரெக்டா, பீப்புள் ஆஃப் காட், சாரி பீப்புள் ஆஃப் காட், இஃப் யூ திங்க் யூ ஆர் த பீப்புள் ஆஃப் காட் தென் யூ ஆர் நோ யூஸ் ஆஃப் மீ. அப்படின்னு கேட்டேன், என்ன ஆண்டவரு இது இப்படி குழப்பறீங்க, இது நோ யூஸ்ன்றீங்க, நான் நோ யூஸ்னா அப்புறம் என்ன, அப்புறம் பத்தாயிரம் யூஸ் ஆகுவான்ட்டு. ஏய் மேட்ரு என்ன உனக்கு வழங்கலடானாரு. அப்போ கேட்டேன், என்ன ஆண்டவர் மேட்ரு, மேட்ரு கிளியராக சொல்லியிருக்கலேன். இன்னைக்கு சர்ச்னா என்ன, திருசபை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திருசபை ஒன்று கூட மேடம், ரைட்டு. வேற திருசபையை தவிர, அதை தவிர ஒன்று கூட தவிர தேவனை தேடுறாடும், வெரி குட். வேற அதை தவிர எதுக்கு திருசபைக்கு வரும், சரி பாஸ்டர் எதுக்கு இருக்காங்க சொல்லுங்க, தேவனை வெளிப்படுத்த அது நல்லது, அப்படி இருந்தால் நல்லது, அப்படி எல்லாமே இல்லையே, இப்போதான பிரச்சனை. ஆ சரி, எதுக்கு ஊழியக்காரங்க இருக்காங்க, ஊழியக்காரங்க நீங்களும் ஊழியக்காரங்க தான், எதுக்கு நீங்க இருக்கீங்க, எதுக்கு எதுக்கு ஆண்டோட வார்த்தைய கேட்டு வந்து எங்க கொடுக்க, ஜனங்களுக்கு கொடுக்க கொடுக்குறீங்களா, இதுதான் கேள்வி. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் காரியத்தை ஆண்டவருடைய சிந்தை, அப்ப ஆண்டவர் சொன்னாரு தேவ சிந்தை உடையவங்க தான் என்னுடைய ஆளுன்றாரு. யாரோட சிந்தை உடையவங்களாம், தேவ சிந்தை. அப்படின்னா பரலோகத்துல இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன தேவை, யோசிச்சிங்களா கேட்டீங்களா? ஆ இன்னைக்கு பரலோகத்துல இங்க மலேசியால என்ன செய்யணும்னு பரலோகம் திட்டம் போட்டிருக்கு, என்னைக்கா யோசிச்சிங்களா, யோசிச்சுமா? நம்ம என்ன சொல்லுவோம், என்னை பற்றி எனக்கு யோசிக்கவே எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கே பரலோகத்தை பற்றி யோசிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு யூ ஆஃப் நோ யூஸ். ஆண்டவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, பிரமிட் பார்த்துக்கலாம், பிரமிட் 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 தெரியல, பிரமிட் எப்படி சொல்கிறதுன்னு தமிழில் தெரில எனக்கு. அந்த ஈஜிப்தில் போனீங்கன்னா ஃபாரோ எத்தனை பிரமிட் கட்டினாங்கன்னு தெரில, மூணோ நாலோ எத்தனை கட்டியிருப்பாங்க. பிரமிட் வந்து அது இப்படி இருக்கும், முக்கோணமா முக்கோணமாக இருக்கும் அது. ஆ பாருங்க, இந்த பிரமிடோடைய மக்சூட் என்னன்னா, அது ஏன் அப்படி கட்டப்பட்டுச்சுன்னா, மோசே மோசே தேவனுடைய ஜனத்தோடைய எல்லா பிரச்சனைகளையும் என்ன பண்ணாராம், என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கூத்தே பண்ணி கூத்தே பண்ணி கேட்டா இல்லையா, எல்லாத்தையும் கூத்தே பண்ணி ஒரு பாக்ஸில் யார்கிட்ட கொண்டு போறாரு, ஆண்டர்கிட்ட கொண்டு போறாரு. ஆண்டர் என்ன திரும்ப சொல்றாரு, ஆண்டர் என்ன நினைக்கிறீங்க, ஆண்டர் என்ன நினைக்கிறீங்க மோசே கிட்ட, ஆண்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐயோ புரியுதா என்ன சொல்றேனே, யாருக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி நல்லா குன்னிப்பா கேளுங்க, உன்னிப்பா கேளுங்க, என்ன உங்களுக்கு புரியாது நான் சொல்ல நீ வழங்கலன்னா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஃப் லிசனிங் டு யுவர் ப்ராப்ளம். ஆண்டவருக்கு உங்க ப்ராப்ளத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாரு. அப்ப நான் கேட்டேன், என்னதான் ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லா காரியத்தையும் காலையில் கொண்டு போய் ஆண்டவர் எனக்கு இந்த தேவை, எனக்கு அந்த தேவை, ஆண்டவர் எனக்கு இந்த தேவை, ஆண்டவர் எனக்கு தேவை, விஷயங்க விஷயங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியப்படுற நினைக்கிறீங்களா? God is not interested in us. God says, why are you like this? பாருங்க மோசஸோட ப்ராப்ளமே இதுதான். மோசஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு பார்த்தான். ஜனங்களுடைய தேவையை, ஜனங்களோட ஆசையை, ஜனங்களோட இஷ்டத்தை, ஜனங்களோட எண்ணத்தை நிறைவேற்றணும்னு ஆண்டவர்கிட்ட போனான். ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, யூ யூஸ்லெஸ் ஃபெல்லன்ட்டாரு மோசஸ பார்த்து. அண்ட் தென் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன், நாட் பிகாஸ் ஹி பீட் த ஸ்டோன், என்னது அந்த ஸ்டோன் என்னது, கட்பாறையா, கட்பாறை அடைச்சிட்டாரு அதான் ஆண்டவர் விடலன்னு நீங்க நினைப்பீங்க. தட் வாஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த ரீசன், தி அதர் ரீசன் வாஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஹேவ் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். அப்படின்னு என்னது, ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்ச மோசஸுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு யூஸ் இல்லை, நீ கானான் தேசத்துக்கு போவ முடியாது, போகவும் வேணான்ட்டாரு. அதனால தான் அவன் என்ன பண்ணியாச்சு, அவனை எங்கே கழட்டி விட்டாருன்னு தெரியல, அவன் எங்கே தான் செத்து போனானும் தெரியல, இன்னும் தெரியல, வி ரியலி டோன்ட் நோ வே இஸ் ஹி டெட். பட் ஆனால் அநேக ஊழியத்தை அவர் செஞ்சார். இன்னைக்கு பாருங்க, மோசேஸுக்கு நடந்த இதே நிலைமை நம்ம வாழ்க்கையில் நடக்கூடாதுதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் த சர்ச் டு பி இக்னரன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து உங்கள் நாமத்தில் பேய் ஓட்டினேன், உங்கள் நாமத்தை திருக்க சொன்னேன்,
உங்க நாமத்தை இதை பண்ண அதை பண்ண ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அது பட்டாங்க, இது பட்டாங்க, மொத்த சாட்சி நான் சொன்ன பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லிடுவாரு, நான் ஒன்னே தே யூகோ, ஜேக் போட் அடிச்ச மாதிரி இருக்கும், மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கும், புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம அப்படி சொல்லுவாரு, என்னை ஜனங்களை பிரியப்படுத்த நினைச்சதுனால. இன்னைக்கு ஆண்டவர் சர்ச் கட்ட வரல பூமிக்கு, எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் சர்ச் கட்ட வந்தாருன்னு, சபை கட்ட வந்தாரா? பாஸ்டர் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து தான் டிக்கன் எல்டர்ஸ் போர்ட் மெம்பர்ஸ். ஜீசஸ் டிட் நாட் கம் டு பீல் எ சர்ச். இன்னைக்கு பாருங்க, வீட்டில் கூட நம்ம என்ன செய்யறோம், இது என் ஃபேமிலி, இது என் ஃபேமிலி, எப்படியா கொரியா உத்தாராவும் மலேசியா மாதிரியும் இதுக்கு அதுக்கும் மிசாயில் விட்டுக்கிறோம், எப்படி 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 ஜெயினா ஃபேமிலிக்கு நான் மிசாயில் சும் போகல, போய் சேரல, ஏன்னா மலேசியா ரொம்ப தூரமாக இருக்கான் கொரியா உத்தாராவோட, மிசைல் வந்து போய் சேர முடியலையா? படித்தவங்களுக்கு தெரியும், அது ஆர்டிக்கலை படித்தவங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா நான் சொல்கிறேன், காட் டஸ் நாட் வாண்ட் யூ டு கீப் இட் ஃபார் யோர் செல்ஃப். எப்பெல்லாம் எனக்குன்னு நீ வைக்கிறியோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபார் மீன்றுவார். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கறது அவருக்கு ஒரு ஃபேமிலி வேணும். யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு ஃபேமிலி வேணும். காட் வாண்ட்ஸ் எ ஃபேமிலி. இப்போ காடோட ஃபேமிலியில் யார் அப்பா? ஆண்டவர் ஃபேமிலியில் யார் அப்பா? அவர் தான் அப்பா. அவர் அப்பா ஏசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் எல்லாம் வந்து நம்மளோட சிப்ளிங்ஸ் சொல்கிறது கூட பிறந்த சகோதரர்கள். ஜீசஸ் இதை உருவாக்கணும் ஆசைப்படுறாரு. நம்ம என்ன செஞ்சிடும், நான் பிரிச்சுக்கிறேன், நானே பிரிச்சுக்கிறேன். ஏன் அவங்களுக்கு செய்யறீங்க? ஜலசி, போராமை. You think what? You think God is going to be happy with your ministry? God will say what? No, you are of no use to me. ஏன் தெரியுமா மனுஷன், 2000 வருஷமா, 10 வருஷம் இயேசு கிறிஸ்து செத்த பிறப்பாடு வர வரைக்கும் சர்ச் ஒழுங்காக இருந்துச்சு. சர்ச் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் ஒரு சிந்தியாவோட, ஒரு மனத்தோடு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சர்ச்சோட தேவ குடும்பமாக இருந்துச்சு. அதுக்காந்தாண்டு அந்த 10 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் குறைந்த சபையிலாம் நீங்கள் அதை பார்க்கலாம், அந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கலாம், ரோமர் சபையில் அந்த பிரச்சனைலாம் பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணிக்கிச்சு, என்ன பண்ணிக்கிச்சு, பிரிச்சுக்கிச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்து வாழ்ந்தது அத்தனையுமே சபையை பார்த்து வாழ்ந்துட்டோம், கரெக்டா இல்லையா? இத்தனை வருஷம், அப்போ 44 வருஷம் நானே, எத்தனை வருஷம், எத்தனை பேர் உயிரா இருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் என்னத்தை பார்த்துருப்பீங்க? You would have only see a typical church. And whenever you think of God, you only will remember and imagine church. Now, இப்படி தான் இருக்கும். எப்படி? யாருக்கிட்டையும் எதையும் நான் சொல்ல கூடாது. சொன்னா திருப்பி எனக்கு ஸ்காட் வந்துடும். அப்போ நான் மறைச்சிடணும். போவோம் வருவோம், ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு என்னது அட்டெண்டன்ஸ் போட்டோன்னு போடுவோம், போயிட்டுன்னா வந்துடுவோம், என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். ஆண்டவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியை, ஆண்டவருடைய வருகையை ஸ்டாப் பண்ணுறவங்களே கிறிஸ்தவங்க தானா, நாட் அவுட்சைடர்ஸ். இன்னைக்கு பாருங்கள், ஒரு இந்துக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்கள், மலையகங்களை விட்டுருங்க, எனக்கு மலையகங்கள் ஈஸியாக டென்ஷனாக இருக்குது, மற்ற ரிலிஜியஸ் பீப்புள்கிட்ட போய் சொல்லி பாருங்கள், ஒரு அற்புதத்தை பார்த்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க செட்டிங்கெல்லாம் விட்டுட்டு தானாகவே எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு புது செட்டிங் அடாப்ட் பண்ணி அதுபடி ஓடுறாங்க. ஆனா நீங்க கிறிஸ்தவங்க கிட்ட போய் சொல்லி பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்ல இது இது அப்படித்தான். நான் கேட்கிறேன், யார் உனக்கு சொன்னது அப்படித்தான், ஏன்னா அதை பார்த்து வாழ்ந்துட்டோம். எதை பார்த்து வாழ்ந்துட்டோம், ஜனங்கள் பிரச்சனையே கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து சபை பாஸ்டருங்க வாழ்ந்துட்டாங்க. அதுக்கு நீ பிரச்சனை சொல்ல வேணாம்னு சொல்லலை, நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல வராரு, ஆண்டவர் சிந்தையுடைய. இப்போ அடுத்த கேள்வி கேட்டேன், ஆண்டவர் அப்படின்னா தேவனின் ஜனம் அப்படின்னா தான் என்ன, எல்லாம் இங்கே பாருங்க, தேவனின் ஜனம் அப்படின்னா தான் என்ன? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ பிரமிடு தலைகளை வைடானாரு. பிரமிடு எப்படி இருக்கு, கீழே தானே, இப்படி தானே இருக்கு, இப்போ கீழே தலைகளை மாற்றுங்க, எப்படி ஆச்சு, இப்போ மேலே எப்படி வந்துருச்சு, இப்படி உள்ளவங்க தான் என் ஜனம்னாரு, என்னுடைய ஜனம்னாரு. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரின் காரியத்தை அதிகமாக தெரிஞ்சு, ஆண்டவர் அவங்க கிட்ட அதிகமான காரியத்தை சிந்தையில் வச்சு, அந்த சிந்தனையே நீ ஜனங்களுக்கு கொண்டு போற ஆள் தான் எனக்கு வேணும்னாரு. இப்போ தான் அங்கிள் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க, ஆண்டவருடைய சிந்தை யாருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம பேசுறோம், எதை பத்தி பேசுறோம்,
ஆண்டவர் காரியத்தை பத்தி பேசுறோம், ஒரு ப்ராப்ளம் வருது, நீங்க ப்ராப்ளத்தை பத்தி பேசல, அதோட பதில கொடுக்குறீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இப்படிப்பட்ட ஜனம் இதுதான் என்னுடைய சிந்தையுடைய ஜனம். இப்ப அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஓகே பாஸ்டர் இதெல்லாம் சரி, நீங்க தேவனின் ஜனமா இருக்கக்கூடாது, தேவனுடைய ஜனமா இருக்கக்கூடாது, தேவனின் ஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, இதை எப்படி நானே செய்யறது கேட்டீங்களா? அந்த கேள்வி கேட்டிருப்பீங்க, என்ன பண்ண கேட்டுட்டு இருப்பீங்க, எப்படி நானே செய்யறது? பாருங்க, எழுதி கொள்ளுங்க, முதல் எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, பேப்பர் எடுத்து எழுதி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ரூட் அப்படின்னா அதோடைய ஜலான் எப்படி போறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து கோலம்பூர் போனால் எப்படி ஜலான் போனோன்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எழுதிங்க, முத எழுதிங்க, அன்பு, லவ், லவ். இந்த லவ் எங்கே இருக்குன்னு எழுதிங்க. இந்த லவ் ஆண்டவர்கிட்ட இருக்கு. இந்த அன்பு எங்கே இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. இந்த லவ் இப்போ எங்கே இருக்குன்னா உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கு, இருக்கிறதுக்குள்ளே இருக்கு. எழுதிங்க, லொக்கேஷன் எழுதிங்க, லொக்கேஷன் ஜந்தோங், அந்த என்ன தம்பி ஜந்தோங் இல்லை ஹார்ட்டு. ஓகே, ஹார்ட்டில் இருக்கு லவ். யாருக்கெல்லாம் உங்கள் தேவன் அன்பானவர்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நான் அநாத, நான் தனி, எனக்கு யாரும் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ, யூ ஆர் ஆக்சுவலி உங்களுக்கு ஆண்டவர் இயேசு ஏற்கனவே உங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஆஃபன் எப்படி சொல்கிறது, அநாதையின் ஆவி உங்களை ஆட்கொண்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்காது. என்ன கான்ஃபிடன்ட் இருக்காது? ஆண்டவர் என் கூட நிற்க மாட்டார், எந்த பிரச்சனையும் ஆண்டவர் என் கூட நிற்க மாட்டார், ஆண்டவர் என்னை கழட்டி விட்டுருவாரு, நான் தான் செய்யணும், நான் செஞ்சதுனால தான் நடந்துச்சு எல்லாமே. யாருனால? என்னால. This is the spirit of orphan. The spirit of orphan always will tell you, you are alone. உனக்கு ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எங்கேயோ எங்கே இருக்காரு, தூர தேசத்தில் எங்கேயோ, எந்த இடத்துலையோ எங்கேயோ இருக்காரு. இதான் மொதல் பாயிண்ட், புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், காலையில் எழுந்திரிச்சதும் ஆண்டவரே என் இருதயத்தில் நீங்கள் வாங்க, கூப்பிட்டுருக்கீங்களா, God, come into my heart. I want your love. I need a father's love. I need a mother's love. I need a love from you, a genuine love from you to overflow in my heart, into my life. இதுதான் முதல் ஆரம்பம், இதுதான் கிணறு. புரிதா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் என்ன வரும், அன்பு வரும். அன்பை தேடி ஜனங்கள்கிட்ட ஓடாதீங்க, அன்பை தேடி ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ஓடாதீங்க, அன்பை தேடி சர்ச் மெம்பர்ஸ்ட ஓடாதீங்க. அங்கிருந்து வராது, அப்படி வந்தால் கூட அது ஆர்டிஃபிஷியல் தான். அப்படின்னு என்னது, போலியான ஒரு அன்பு தான் வரும், உண்மையான அன்பு வராது. ஏன்னா உண்மையான அன்பு அங்கே இல்லையே, எங்கேருந்து வரும் உண்மையான அன்பு? ஓன்லி ஃப்ரம் காட். இது மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே இருந்து உங்கள் இருதயத்துலேருந்து உங்கள் ஆவிக்குள்ளே போவோம். இப்போ உங்கள் ஆவி எங்கே இருக்குன்னு கேட்பீங்க, அடுத்து கேட்டா இல்லையா, ஆவி எங்கே இருந்தால் எனக்கு என்ன, ஆவி எங்கே இருக்கு, ஆவி எங்கே இருக்கு, ஆவி ஐயோ. பைபிள் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவன் அது எங்கேருந்து பொங்கி வருமா, From the belly of your heart. தமிழில் எப்படி போட்டிருக்குன்னு தெரியல, belly of your heart, belly எப்படி சொல்கிறது, அடி அடி வயிற்று, புரியுதா உங்களுக்கு, அடி வயிறு தான் பெலி, இங்கிலீஷில் போட்டிருக்கு, தமிழில் அது வேர்ட் கரெக்டாக இல்லை. பெலி ஆஃப் யூ ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான் டைஃப்ரம், இங்கே கீழே. இப்போ எங்கேருந்து வருது, இங்கே தான் உங்களுடைய ஆவி, யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் ஹியர், இன்சைட் ஹியர். வயிற்றுல இல்லை, அதான் வயிற்று பிரசாரம் நினைக்காதீங்க, அது இல்லை. இங்கேருந்து தான் இங்கே வருது, எங்கேருந்து வருது, உங்கள் ஆவி இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஆவிக்குள்ளே என்ன போகுது, இப்போ ஆண்டவருடைய அன்பு போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் வந்து ஒரு தண்ணி மாதிரி, ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் எப்படி ஒரு தண்ணி மாதிரி, ஆண்டவர் சமூகத்திலேருந்து உங்கள் இருதயத்திலேருந்து. நீங்கள் கேட்பீங்க, ஏன் ஆண்டவர் சமூகம் உங்கள் இருதயத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ரோமர் 10:10 சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க, உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் ஆவினால் அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்கு மாசம் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவர் 24/7 365 நாளும் ஆண்டவர் எங்கே இருக்காரு, உங்கள் இருதயத்தில் தான் உள்ளுக்கு இருக்காரு. ஆனால் இப்போ என்ன இருக்காருன்னா, ஆண்டவர் இருதயத்தில் என்ன போட்டு வச்சிட்டோம், நம்ம போட்டு என்ன வச்சிட்டோம், ஒரு அணையை போட்டு வச்சிட்டோம். எப்படி, எதுக்காக, எதுக்காக ஃப்ளோ பண்ண முடியாதபடி. எடுத்து வாசிங்க, நீங்கள் கேட்பீங்க எங்கே பைபிள் வாசணும்னு, எடுத்து வாசிங்க. ஓகே, நீதிமொழிகள் 18:4 வசனம்.
இல்லாட்டி யோவான் 7:38 எழுத வாசிங்க, அதே அதே திருப்பி வாசிங்க, அதுக்காக தான் அதை வாசிக்கலாம். ஜான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. பாருங்க தமிழ்ல உள்ளோன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பெலின்னு போட்டிருக்கு. இது உள்ளம் இல்லை, இது ஹார்ட் இல்லை, இது பெலி. பெலின்னு சொன்னா இந்த கீழே பகுதி ஆஃப் த ஸ்டமக். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கர்ப்ப வேதனை அடையிறான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. யார் என்ன சொல்றாரு? நம்ம கிங் டேவிட். கிங் டேவிட் சொல்றாரு, ஐ ஆம் லைக் எ வுமன் இன் சைல்ட் பர்த். ஏன் அவர் அப்படி சொன்னார்? சைல்டு பர்த், சைல்டு பர்த்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்க. வாண்ட் கெட் அவுட் த பேபி, ஹவ் வாட் யூ டூ, யூ ஹேவ் டு புஷ் த பேபி அவுட். புரியுதா உங்களுக்கு? என்ன செஞ்சாகணும்? பேபியை தோலா பண்ணி ஆகணும் வெளியே. ஸோ தே ஹேவ் டு புட் ஸோ மச் ப்ரெஷர் இன்டு த ஸ்டமக் டு கெட் த பேபி அவுட். அதே மாதிரி தான் உங்களுடைய ஆவி இப்போ இங்கே இருக்கு. உங்களுடைய ஆவிலேருந்து என்ன வரணும்? என்ன வசனம் சொல்லுது? ஜீவ நதி பசங்க திருப்பி ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடும் என்றார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த கிணறுல அந்த ஸ்திரீ நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிச்சனா உனக்கு என்னைக்குமே என்ன செய்யாது, தாகமே எடுக்காது. இன்னைக்கு இந்த ஜீவ தண்ணீர் இருதயத்திலேருந்து பொங்கி வருது. ஓகே, இருதயத்திலேருந்து பொங்கி வந்து உங்க ஆவியில நிரப்புது அப்படின்னா எங்க? உங்க இருதயத்திலேருந்து பொங்கி வந்து எங்க நிரப்புது? எங்க நிரப்புது? ஆவியில நிரப்புது. ஓகே, இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஆண்டவரை என்ன செய்யணும்? வர்ஷிப் அண்ட் ப்ரே. எழுதிங்க, வர்ஷிப் அண்ட் ப்ரே. முத நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லவ் தேடுங்கன்னு, ஆண்டவர் அன்பை தேடுங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது அது ஆண்டவர், ரெண்டாவது வர்ஷிப் அண்ட் ப்ரே. ஓகே, இப்போ கேள்வி, எப்படி வர்ஷிப் பண்றது? புரிஞ்சா உங்களுக்கு? இந்த வர்ஷிப் அண்ட் ப்ரே தான் என்ன செய்யும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இருதயத்திலிருந்து எங்க கொண்டு வரும்? உங்களுடைய உங்களுடைய ஆவிக்கு கொண்டு வரோம். இப்ப எப்படி வர்ஷிப் பண்றது, எப்படி ப்ரே பண்றது, இதான் கேள்வி. எப்படி வர்ஷிப் பண்றது வாசிங்க, ஐசாயா 28:11. Giving some secret, this is very 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 important verse, but you must know. ஐசாயா 28:11 வாசிங்க. எப்படி? பரியாச உதிரகாலம், ஸ்டெமரிங் லிப்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே, அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். God is telling, God is telling. இன்னொரு வசனமும் இருக்கு. ஐசாயா ப்ரோபர்ப்ஸ் 18:4 வாசிங்க. ப்ரோபர்ப்ஸ் 18:4 மனுஷன் வாய் மொழிகள் ஆழமான ஜலத்தை போல இருக்கும் அப்படின்னு என்ன ஆண்டர் சொல்றாரு? ஜலம்னா எப்படி, எது என்ன, தண்ணி, தண்ணி மாதிரி இருக்குமா அப்படின்னு ஆண்டர் எழுதமா சொல்றாரு. இத உங்க வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களுடைய ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து நிரப்புறதுனா நீங்க என்ன திரும்ப செய்யணுமா? என்ன செய்யணும் அந்நிய பாஷையினால ஜெபம் பண்ணும். அந்நிய பாஷையில் எப்படி ஜெபம் பண்றது? பாருங்க, இன்னைக்கு அநேகம் இருக்கு, நான் உள்ளவங்களை எனக்கு தெரியாது, வெளியே உள்ளவங்ககிட்ட நான் சொல்றேன். பாருங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாது, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண. இது வந்து கன்ஃபர்ம், யூ ஆர் டெட் இன் தி ஸ்பிரிட். நான் ஃபோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். இங்க பாருங்க, அநேகருக்கு ஏன் தெரியும் ப்ரே பண்ண முடியல அந்நிய பாஷையில? பிகாஸ் என்ன செய்யறோம் ஐயோ இந்த ஆள் சொன்னானே ப்ரே பண்ணலன்னா பார்ப்பானேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஜபிக்கிறதுனால உங்களுக்கு என்ன, உங்களுக்கும் டயர்டு, ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்கறது இல்லை. ஆண்டவர் என்ன தருவார்? வர்ஷிப் அண்ட் ப்ரேன்னு சொன்னால் என்ன தெரியுமா, நீங்கள் அந்நிய பாஷையில் பாடுங்க. எப்படி பாடுறது? பூரா வந்தே ரே ரோபோ சாந்து ஓதா தே தே மோரியோ. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாட்டு எங்கேருந்து வருது பாட்டு எங்கேருந்து வருது, வேர்ட் எங்கேருந்து வருது, யாருக்குமே ஒன்றுமே புரியல, எனக்கும் புரியல. இதான் பரியாச உதடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படின்னு என்னன்னா, வி டோன்ட் ஈவன் நோ வாட் ஆர் வி சிங்கிங், வி டோன்ட் ஈவன் நோ வேர் த மியூசிக் கம் ஃப்ரம், பட் இஸ் கம்மிங் ஃப்ரம் சம்வே. யாருக்கு புரியல என்ன சொல்கிறேன்னு சொல்லி. எத்தனை பேர் வீட்டில் அந்நிய பாஷையில் பாடுறீங்க? கேள்வி, எத்தனை பேர் பாடுங்க, வண்டர்ஃபுல், ட்ரை பண்ணுங்கள், என்ன வருதோ அந்தம்
பிளாசா சஜா. என்ன ஆண்டவர் தான் சொல்றாரு, பரியா சகோதரன்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் உனக்கு புரியாது, தயவு செஞ்சு புரியாத என்ன செய்யாத, புரிய வைக்காத, புரிய ட்ரை பண்ணாத, புரிய முயற்சியும் பண்ணாத. ஏன்னா ஓ மூலையும் சில சண்டே ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சம் சுலபா சத்தம் போடுறீங்களா, ரொம்ப சத்தமா இருக்கு. மறந்துட்டேன், சாரி. Don't try to understand the tongues. So the tongues must come from the எங்க இருந்து வரணும், எங்க இருந்து, உங்களோட ஆவில இருந்து வரணும். அப்பதான் என்ன வருது, அப்பதான் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க இருதயத்துல இருந்து எங்க வருது, உங்க ஆவிக்கு வருது. இப்பதான் பாதி வழி சொல்லியிருக்கேன், புரிஞ்சா உங்களுக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன்ஸுக்கு ஏன் தங்ஸ்ல பேசணும் தெரியாது. பாருங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி, பவுல் என்ன சொல்றாரு, எதுக்காக தங்ஸ்ல பேசணும்னு சொல்லி. இது வந்து அப்போஸ்தலர் 2:3-4 பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்து நாள்ல வரும்போது ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, தங்ஸ்ல பேச வச்சாரு. அப்படி இந்த தங்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா ஆண்டவர் தங்ஸ் கொடுத்துருக்க மாட்டாரு. அப்புறம் ஏன் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்க, கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு. சர்ச், வாட் ஆர் யூ டூயிங் வித் தி திங்ஸ்? சும்மா நாங்க வந்து அக்சஸரி மாதிரி, ப்ரோச் மாதிரி மாட்டிக்குவோம். எப்பலாம் எங்களுக்கு தேவையோ அப்போ நாங்க குராபாத ஷாதாரா சு ஓப்ரோ ஹோதி கஸ்தபர் குபராவாஸ் புரிஞ்சி போ. ஹீலிங் பண்ணும்போது குராபாங்க ஹே வீட்டுல போய் பேசிட்டு வா. பாருங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, வாசிங்க 1 Corinthians 14:18. வாசிங்க. I want you to learn. That's why I don't. உங்கள் எல்லாரிலும் யார் சொல்றா, பவுல் சொல்றா கொரிந்தியர் சபைக்கு, நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். யார் பேசுறா, போதும், யார் பேசுகிறா, பவுல் சொல்றாரு, உங்கள் அதிகமாய் உங்களை காட்டிலும் யாராவது ஒரு ஆள் வாங்க என் கூட சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு அன்னிய பாஷை பேசுறதுல. அப்படின்னா பாலு நான் நம்புறேன் குறைஞ்சி 4 hours, 5 hours இஸ் ஸ்பீக்கிங் இன் தங்ஸ் டெய்லி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் இன் தங்ஸ் இன் த கார்டன் ஆஃப் ஈடன் எவ்ரி நைட். யூ சர்ச், யூ டோன்ட் ஈவன் போதர் அண்ட் யூ ஆஸ்கிங் காட் வை இஸ் த அனாயிண்டிங் நாட் கம்மிங், ஹவு கேன் த அனாயிண்டிங் கம். புரியுதா, யாருக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷ்ல பேசினா பாருங்க. இயேசு கிறிஸ்து, சாரி, இயேசு கிறிஸ்து 4 hours டெய்லி ராத்திரி ஜெபம் பண்றாரு அந்நிய பாஷையில. யாருகிட்ட, யாருகிட்ட, பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ வல்லமை. நம்ம வந்து சொல்றோம், ஏன் நான் ப்ரே பண்ணா ஆண்டவர் அற்புதம் அடையாளம் செய்ய மாட்டாரு. என்னுடைய கேள்வி, நீ எவ்வளவு நேரம் ஆண்டவர் பிரசன்னத்துல சமூகத்துல அந்நிய பாஷையில ப்ரே பண்ணி பாடுற? ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன். நீங்க ஆன்சரும் கொடுக்காதீங்க. Ask yourself. Ask yourself எப்படி சோதிச்சு பார்த்துங்க, சொந்தமாக சோதிச்சு பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க, இங்கிருந்து தான் நம்மளுக்கு என்ன வரணும், என்ன வரணும், பாட்டு வரணும். இப்போ இந்த பாட்டு உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இப்போ என்ன ஆகும், இப்போ என்ன ஆகும், உங்களுடைய ஆவி. அப்படின்னா உங்களோட ஆவி என்னாச்சு, இப்போ என்ன நிரம்பிருச்சு, இப்போ என்ன நிரம்பிருச்சு, பாட்டு நாள் நிரம்பிருச்சு, அந்நிய பாஷையில நிரம்பிருச்சு, ரெண்டும் நிரம்பிருச்சு. ப்ரைஸ் என்ன சொன்னேன், ப்ரேயர் அண்ட் வர்ஷிப். வர்ஷிப் பண்ணுறதும் அந்நிய பாஷையில் ப்ரே பண்ண வர்ஷிப் பண்ணுங்க, ப்ரே பண்ணுறதும் அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணுங்க, ரெண்டுமே அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொந்தம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 3 என்ன ஆகும்னா, அந்த ஆவிலிருந்து இப்போ எங்கே போவோம், ஆத்மாவுக்கு போவோம். எழுதிங்க, சோல், ஆத்மா. ஆத்மான்னு சொன்னால் என்ன, கேள்வி, முக்கியமான பகுதி, ஆத்மாவில் முக்கியமான பகுதி. உங்கள் மூளைன்னு சொல்லுவீங்க, மூளையை விட்டுருங்க கொஞ்ச நேரம். ஆத்மால ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பகுதியை வந்து இமோஷன், எழுதி கொள்ளுங்க, உணர்ச்சி, இமோஷன். இமோஷன் அப்படின்னா என்னது, ஆத்திரப்படுறோம், கோபப்படுறோம், கவலைப்படுறோம், சந்தோஷப்படுறோம், இதுதான் உணர்ச்சி. இந்த போர்ஷன் தான் என்ன செய்யுதுன்னா உங்க தண்ணீரை உங்க ஆவிலிருந்து வெளியாக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன தெரியுமா நீங்க செய்யணும், சில சமயத்தில் உங்களுக்கு கோபமான ஒரு இமோஷன் வரும், சில சமயத்தில் உங்களுக்கு ஆத்திரமான ஒரு இமோஷன் வரும், சில சமயத்தில் உங்களுக்கு வெறுப்பு கசப்பு எல்லாம் வரும். நீங்கள் என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இந்த உணர்ச்சிக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு கூப்பிடணும். அப்போ ஆண்டவர் கேட்பார், எந்த இடத்துல ராரம் வருதுன்னு அந்த இடத்த நீங்கள் சொல்லணும். எந்த இடத்த, இந்த இடத்துல இந்த நபர் இப்படி இப்படி இந்த காரியத்தை நான் செஞ்சதுனால எனக்கு இந்த உணர்ச்சி வந்துச்சு, இந்த உணர்ச்சிக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு திருப்பியும் சொல்லணும். அப்போ ஆண்டர் திருப்பி கேட்பாரு, எப்போடன்னு திருப்பி எப்போன்னு கேட்பாரு, இல்லை இந்த இடத்துல இந்த இடையில இந்த இடத்துல நான் இப்படி செஞ்சதுனால எனக்கு ஆத்திரம் வந்துச்சு, இந்த ஆத்திரத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு சொன்னால் பாண்டர் என்ன செய்வாரு,
அந்த ஆத்திரத்தை சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, ஹீல் மீ, ஹீல் என்னது, இந்த ஆத்திரத்தை இதுல இருந்து சுகப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் செய்யறாரு உங்களுக்கு, உங்களோட இமோஷன் என்ன பண்றாரு ஆண்டவர், சுகப்படுத்திட்டாரு. என்ன தெரியுமா பாயிண்ட், எல்லா பகுதியிலையும் ஆண்டவர் இயேசுவை கூப்பிடணும். இன்னைக்கு கூப்பிடுறீங்களா உங்க ஆவியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடுறீங்களா? அதான் வெளியே தான் கூப்பிடுறோம், உள்ள கூப்பிடுறது இல்லையா, அதான் ப்ராப்ளம். இருதயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடுறோமா, ஆவியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடுறோமா, ஆத்மான்னு சொன்ன உங்க இமோஷன் சொன்னேன், இந்த இமோஷன்ல இயேசு கிறிஸ்து கூப்பிடுறோமா? சில பேர் பாருங்க, இமோஷனல் ஹீலிங் அப்படின்னா மென்டல் இல்னஸ், மென்டல் இல்னஸ் சொல்றது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, முக்காவாசி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும். முதல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவங்கக்குள்ள இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள அனாதையின் ஆவி வேலை செய்யும். என்ன வேலை செய்யும், என்னை யாருமே நேசிக்கல, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன தெரியுமா இருக்கும், அவங்க இமோஷன் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மால என்ன இருக்கும், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான ஒரு இமோஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் நெகட்டிவான இமோஷன் ஓடுதுன்னா, காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில சம்பவிச்ச காரியங்கள் புரிஞ்சு, அவங்களுக்கு சின்ன பிள்ளையில அவங்களுக்கு நடந்த அநீதி, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு செஞ்ச ராங், அவங்க படிக்க நடக்கிற அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே என்ன பண்ணிருச்சு, இப்ப இமோஷனா எங்க ஸ்டாப் பண்ணிருச்சு, மூளையில ஸ்டாப் பண்ணிருச்சு. பிசாசு ரொம்ப பண்டாய், பிசாசு என்ன தெரியுமா செய்வான், எது எது எப்போ தேவையோ அப்பப்பயும் எடுத்து அந்த டிராமா விளையாடுவான். புரிஞ்சு அவங்களுக்கு, உங்களுக்கு கவலையா இருக்கணுமா, அந்த இமோஷன் எடுத்துருவோம். எங்க இருந்து அந்த ஸ்டோரில் தான் ஏற்கனவே இருக்க, 12 வயசுல நடந்த ஒரு ஒரு கெட்ட சம்பவம், அதை எடுத்து உங்களுடைய மைண்ட விளையாடுவோம் உள்ளுக்கு. அப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஆமா புரிஞ்சா உங்களுக்கு, உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா நீங்க எந்த மாஸ் பாஸ்டர்ட்டையும் போவேணா, உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா எந்த பிரிச்சர்ட்டையும் போவானா, என்ன தெரியுமா செய்யுங்க, த்ரோஸா அந்த சிச்சுவேஷனுக்கு போங்க, மைண்ட்ல அங்க போயிடாதீங்க, மைண்டுக்கு மைண்ட்ல போங்க, எங்க அந்த இடத்துல அந்த நடந்த அநீதியை, அந்த அநீதி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வயசுல இப்படி இருக்கும் போது இப்படி நடந்துச்சு, இது நடந்ததுனால எனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட், எனக்குள்ள ஒரு எம்பாரஸ்மெண்ட், எனக்குள்ள ஒரு ஆத்திரம், எனக்குள்ள ஒரு கோபம் உணர்ச்சி வந்துச்சு, இதை தயவு செஞ்சு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கூப்பிட்டா கையோட மொதல் வாட்டி கூப்பிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, இதை செஞ்ச பயிற்சியில சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது வாட்டி திருப்பியும் கூப்பிட்டீங்கன்னா என்னமோ ஒன்று போன மாதிரி இருக்கும், சம்திங் லைஃப் லெஃப்ட், உங்களை விட்டு என்னமோ ஒன்று எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். மூணாவது வாட்டி அந்த சிச்சுவேஷனை பத்தி யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே ஃபீலிங் இருக்காது. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும், இப்போ உங்க ஆத்மால உங்க ஆத்மா உங்க சோல்ல அந்த இமோஷன் பகுதியில ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஹீலிங் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல ஆத்திரம் உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்க வெளியே ஆளுங்கள்ட்ட எந்த காரியத்தை பேசினாலும் அந்த புஞ்சா இருக்காது, என்ன இருக்காது, புஞ்சா எப்படி சொல்றது, அந்த எந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சோ அது இருக்காது. அப்போ உங்களுக்கு கண்டினியூஸா என்ன வராது, ஆத்திரம் வராது, கண்டினியூஸா சஞ்சலம் வராது, கண்டினியூஸா என்ன வராது, ப்ராப்ளம் வராது. இன்னைக்கு இதை அட்ரஸ் பண்ணாதனால நம்மளுடைய ஆத்மால என்ன வருது, இப்ப சுனாமி மாதிரி வருது, ஒரு பக்கம் ஆத்திரம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஈச்ச, ஒரு பக்கம் சஞ்சலம். பாருங்க இன்னைக்கு திருச்சபை இதை சொல்லிக் கொடுக்க மாட்டேது, ஏன் ஐக் மாச்சோலா, ஐக் மாச்சோ தெரியுமா, ஐக் மாச்சோ நான் எப்படின்னு, நான் பாஸ்டர், நான் எப்படி நான் பாவின்னு சொல்கிறது, ஸோ நான் வந்து பரிசுத்தவான் மாதிரி நடிச்சிக்குவேன், ஐயோ உங்களை சொல்ல என்னைய சொல்கிறேன், நான் எப்படி, ஓ நான் அதெல்லாம் நான் வாலி வயசுலாம் அப்படிலாம் பண்ணல, நான் வந்து ரொம்ப ஹோலி, போய் பாருங்க பின்னால் போய் பார்த்தா இன்னும் அசிங்கமாக இருக்கும். காட் ஏன் தெரியுமா, பிசாஸ் அப்படி தான் சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவான், என்னது, ஜனங்கள்கிட்ட நீ இதெல்லாம் சொன்னா ஜனங்க ஒன்று பாஸ்டர்னு மதிக்காது, நீ மறைச்சிரு, நீயும் மறைச்சிரு, ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவான், நீ பாஸ்டர்கிட்ட போய் சொன்னோம் பாஸ்டர் உன்னைய மதிக்க மாட்டாரு, மறைச்சிரு, ரெண்டு பக்கமும் மறைச்சி அவன் ஜெயிச்சிருவான். புரிஞ்சா, புரிஞ்சா உங்களுக்கு, நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாத்துக்கிட்ட சொல்லணும்னு நான் சொல்லலை, நான் என்ன தெரியுமா சொல்றேன், திஸ் இஸ் நோ மோ ஆஃப் யூ, இட் இஸ் நாட் அபவுட் யூ, இட் இஸ் நாட் அபவுட் யூ. நீங்க ஆண்டவருக்கு எந்த மினிஸ்டரும் செய்ய முடியாது, தயவு செஞ்சு ஆண்டவருக்கு மினிஸ்டர் செய்யாதீங்க, ஆண்டவர் உங்க மினிஸ்டர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு, என்ன சொல்லிடுவாரு, மோசே மாதிரி நீ காரண தேசத்துக்கு வராது. இன்னைக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம், ஏன் ஆண்டவர் கனம் பண்ண மாட்டுறாரு, ஏன் பண்ண மாட்டாருன்னா, ஏன்னா ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யல, நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஏதோ ஒண்ணு மண்டையில போட்டுக்கிட்டு அதை தான் நான் செய்யறேன், அதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு,
நல்லா பாருடா என்னடா சொன்னேன், கணக்கு வந்து ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு போடுனா இல்லை ஒன்று கூட்டல் ஒன்று மூணு போட்டு ஆண்டரே இதான் புத்தோல், ஆண்டவர் இதான் புத்தோல், விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இயேசு நாமத்தில் அற்புதம் நடப்பதா நடக்குமா? அதான் ஏற்கனவே ஆண்டர் சொல்லிட்டார் ராங்குன்னு. ஸோ டுடே நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய இந்த இமோஷன் இருக்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்கள் இமோஷன் வந்து சாதாரணமான ஒரு கருவின்னு, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு பெரிய கதவு உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆத்மாவில் என்ன வர்றதுக்கு, உங்கள் ஆவி நிரம்பி உங்கள் ஆவிலேருந்து ஆத்மாவுக்கு வெளியாகும். ஆத்மா நிரம்பின கையோட மூணாவது பாயிண்ட் எழுதிங்க, மூணாவது கேட்டு ஓகே, மூணாவது கேட்டு தான் கடைசி கேட்டு தான் வந்து உங்கள் வாய் மவுத், இது வந்து பாடி, இது வந்து சரீரம். இருதயத்தின் நிறைவு நாவு பேசும். அப்படின்னா இருதயத்தின் நிறைவுனா யாரை சொல்கிறாரு? ஆண்டவர். ஆண்டவருடைய காரியத்தில் தான் நம்ம என்ன செய்யணுமா இன்னைக்கு நம்ம பேசணுமா? மேபி தமிழ் வேர்ட் இறுதியான கரெக்டாக எது சொன்னச்சுன்னு தெரியல, ஒன்று இறுதியத்தை சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை சொல்லியிருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஆவியை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்கு, எப்படி இருக்கு உங்கள் வாயின் வார்த்தை ஜனங்களை கட்டுதா, கட்டுது என்ன ஹெல்ப் பண்ணுதா? உங்கள் வாயின் வார்த்தை ஜனங்களை என்ன செய்யுது, உற்சாகப்படுத்துதா? இல்லைன்னா உங்கள் வாயின் வார்த்தை ஜனங்களை உடைக்குதா? ஜனங்களை உடச்சிச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க உங்கள் ஆவி எப்படி இருக்கு, உங்கள் ஆத்மா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அதான் ஆண்டர் கிளியராக சொல்கிறாரு, உன்னுடைய கண் இருளாக இருந்துச்சுன்னா உழு சரிக்கிறமோ இருளாக இருக்கும். ஏன் தெரியுமா இப்படி இருக்கு? ஏன்னா இப்படித்தான் நம்ம சர்ச்சு நினச்சி வாழ்ந்துட்டோம் இத்தனை வருஷமா. எப்படி வாழ்ந்துட்டோம்? ஏதோ ஒரு லைஃபை நானே என் சொந்த விருப்பத்துக்கு நான் ஓட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒரு 2 hours வந்து சர்ச் மெசேஜ் கேட்டு அப்புறம் என்னது கசமா காணிக்க கொடுத்துட்டு போயிடுவோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை என்ன தெரியுமா வச்சிருப்பாரு? ஆண்டவர் தேவனுடைய ஜனமா வச்சிருப்பாரு, தேவனின் ஜனமா வச்சிருக்க மாட்டாரு. புரிஞ்சுங்க? அற்புதம் அடையாளம் நடக்குது, மண்ணா கொட்டுது, அப்புறம் வேற என்னது அக்னிஸ்தமம் மேகஸ்தமம் வருது, அற்புதம் அடையாளம் நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுறாதீங்க. உங்க முடிவு ஆண்டவர் நானும் நிறையேன் அதான். சாரி நான் சொல்றது உங்களுக்கு அதான் சொன்னேன், சில சந்தில பர்சனலாக இருக்கும், ஆனால் தயவு செஞ்சு பர்சனல் எடுத்துக்காதீங்க. காட் வில் சே ஐ டோன்ட் நோ யூ பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் மை மைண்ட், யூ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் யுவர் ஓன் அண்ட் யூ ட்ரைங் டு ப்ளீஸ் மீ. இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்றாரு அவருடைய சிந்தையுடைய ஜனத்தை இன்னைக்கு ஆண்டவர் தர்றாரு. எழுதிட்டீங்களா கரெக்டா? ஆண்டவரே லவ் இருதயத்தில், அப்புறம் ஆவி, ஆவி வந்து எங்க இருக்கு, எங்க இருக்கு பெலி, எப்படி சொல்றது வயிற்று பகுதினு போட்டுங்க, பெலிய அடிவயிறு, ஓகே பெலி, அது அதுலேருந்து என்ன வரணும், பாட்டும் துதியும் வரணும். மூணாவது உங்கள் ஆத்மா, உங்கள் ஆத்மானா இமோஷன், இமோஷன் என்னது உணர்ச்சி, ஓகே. நாலாவது உடம்பு உங்கள் வாய். ஸோ இன்னைக்கு நான் என்ன உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இது வந்து ஒரு அணை, அணை எப்படி சொல்கிறது எம்பாங்கண்ணா அணை மாதிரி, ஆண்டருக்குள்ளேருந்து தண்ணி எப்படி வரணும், பொங்கி எங்கே வரணும், உங்களுடைய ஆவிக்கு வரணும். ஆவி எல்லாம் ஃபுல்லாக நிரம்பி எங்கே வரணும், ஆத்மாவுக்கு வரணும். ஆத்மா எல்லாம் ஃபுல்லாக நிரம்பி எங்கே போகணும், சரிகிறதுக்கு போகணும். சரிகிறெல்லாம் ஃபுல்லாக நிரம்பின பொறுப்பாடு தான் நம்ம வாய் எப்படி பேசுவோம், எப்படி பேசுவோம், ஆண்டவரின் காரியங்களை பேசும். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை சேர்ச்சில், தலைகளாக போயிட்டுருக்கு. எப்படி போயிட்டுருக்கு, எங்கேருந்து போயிட்டுருக்கு, வாயும் கெட்டதாக தான் இருக்கு, ஆவியும் கெட்டதாக இருக்கு, என்ன ஆத்மாவும் கெட்டதாக இருக்கு, உணர்ச்சியும் அவுட்டாக இருக்கு, அப்புறம் எங்கே அவுட்டாக இருக்கு, ஆவியும் அவுட்டாக இருக்கு. உள்ளுக்கு ஆண்டு ஒரு வண்டி தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதனால தான் பைபிள் வசனம் சொல்லுது பரிசுத்தாவின் உள்ள இருந்து என்ன பண்ணுறாராம், துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்காராம். புரிஞ்சா பாயிண்ட்டு? இன்னைக்கு யாருக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான், இன்னைக்கு ஆண்டவர் துக்கப்படுத்துருந்து போதும். இன்னைக்கு யாரெல்லாம் சர்ச்சுக்காக வந்தேன்னு நினைச்சிங்களோ சாரி, யூ ஆர் நாட் காட் பீப்புள். சர்ச்சுக்காக வராதிங்க, யாருக்காக வாங்க, ஆண்டவருக்காக வாங்க, ஆண்டவர் குடும்பத்துக்காக வாங்க, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக வாங்க. இட் இஸ் நாட் அபவுட் சர்ச், இட் இஸ் நாட் அபவுட் த பாஸ்டர், இட் இஸ் ஆல் அபவுட் காட். யாருக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம சர்ச்ச மேலேயே என்ன பண்ணிட்டோம், ரொம்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம எம்ஃபசிஸ் இங்கே தான் வந்துருச்சு. நான் சொல்றேன் ஆண்டவருடைய குடும்பம் எங்க இருக்கு, பூமி பரியந்தம் இருக்கு. எந்த இடத்துக்குனாலும் எந்த சர்ச்சுக்கு நம்ம போனாலும் எல்லாமே ஆண்டவருடைய சர்ச் தான், ஆண்டவருடைய உடம்பு தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வி கேன் நாட் பி சேயிங் லைக் திஸ் என்ன திரும்ப சொல்லக்கூடாது, இல்லை
நாங்கள் வந்து நாங்கள் தான் பெஸ்ட். யார் பேசு? நான் சொல்லக்கூடாது நான் தான் பெஸ்ட்டுன்னு. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நம்ம வந்து எங்கே போனாலும் என்ன என்ன வாய்க்காலாக இருக்கணும், ஆசீர்வாதத்தின். எப்போ நீங்கள் ஆசீர்வாதம் வாய்க்காலாக இருப்பீங்கன்னா, உங்கள் ஆவியில் ஆண்டவர் இருந்து ஆண்டவர் சிந்தை உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஆத்மா துதி ஆராதனை அந்நிய பாஷையினாலும் பாடி, ஆத்மால சாரி ஆவி பாடி, அப்புறம் உங்களுடைய ஆத்மா ஆண்டோட இமோஷன். ஆண்டோட இமோஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டோட இமோஷன், இமோஷன் எப்படி சொல்றது, உணர்ச்சி என்னது, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை பாஸ்டர். இதுக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷம், சமாதானம், அப்புறம் என்னது, ஏதோ ஒன்று நீடிய பொறுமை, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இமோஷன் எனக்கு அறவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்கள் மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. திஸ் இஸ் நோ லாங்கர் ஐ எம் கிவிங் அ மெசேஜ் டு மேக் யூ ப்ளீஸ். திஸ் இஸ் நாட் அபவுட் கிவிங் மீ 1.5 hours மெசேஜ். ஐ ஆம் அட்ரஸிங் த ப்ராப்ளம் ஆஃப் த சர்ச். இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், சர்ச்சோட ஃபெட்டிங்கை வெளியாக்கிருங்க. அப்படின்னா 5-6 குடும்பம் சேர்ந்துச்சுன்னா சர்ச்சு, இந்த குடும்பம் வேற, இந்த குடும்பம் வேற, இந்த குடும்பம் வேற, இந்த குடும்பம் வேற, இந்த குடும்பம் இதை பத்தி தெரியக்கூடாது, அந்த குடும்பம் இதை பத்தி தெரியக்கூடாது, இந்த குடும்பம் இதை பத்தி தெரியக்கூடாது. பாஸ்டர் வந்து நடுவில் ரெஃபரி மாதிரி எப்படி சர்ச்சில் சர்ச் செட்டிங் சொல்றேன். அப்புறம் என்னது, நான் அப்பா அப்பைக்கு போய் இல்லை இல்லை அவங்களும் ரைட்டு, ஓ இவங்க போதும்ப்பா நிறுத்திருங்கப்பா, இதை புரிஞ்சு என்ன சொல்றேன்னு சொல்லி, யார் ரைட்டு நான் எதுக்கு சொல்லணும், ஆண்டவர்கிட்டே கேட்டுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எல்லாருமே இப்போ எங்க உட்காந்துருக்கோம், எங்க உட்காந்துருக்கோம், கிறிஸ்து இயேசுக்குள் எங்க உட்காந்துருக்கோம், பரலோகத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ பரலோகத்தில் உட்காந்து எப்படி மூளையில் இருக்கிற உங்களுக்கு மூளையை பூமியில் இருக்கிற மூளை வந்துச்சு, ஏன் தெரியுமா, பங்கல் சொன்னதுதான் அதான் பாயிண்ட்டு. காலையிலே என்ன செய்யறது இல்ல, ஆண்டவரை தேடுறது இல்ல, அதுதான் பாஸ்டர் முடியல, எந்திரிக்க முடியல, ரொம்ப எப்படி ரொம்ப சாமி ஆடுற மாதிரி இருக்கு, வேப்பில கொண்டு வர இருக்கு, காலையில எந்திரிச்சு ஆளாவது அடைச்சிட்டு தூங்கிடுறேன் சார், அடைச்சிட்டு தூங்கிடுறேன். இது எனக்கு நடக்கிறது தான் சொல்றேன், உங்களுக்கு இல்லை, நீங்களும் அப்படி இல்லை, நீங்களும் நல்லா ப்ரே பண்ணுங்க தெரியும். எப்படி ஏன் தெரியுமா அடைச்சிட்டு தூங்குறீங்க, அங்கே உங்களுக்கு மேட்டர் என்ன புரியலன்னா, காலையிலே அந்த பிளாக் அங்கே சுவிட்சில் போட்டால் தான் அந்த டே ஓடும் உங்களுக்கு. காலையிலே பிளாக்கை போடாமல் ஓட்டலான்னு பார்க்குறீங்க, எப்படி ஓடும் கேள்வி. இந்த பேனை பிளாக் அடைங்க பார்க்கலாம், ஓடுமா பேனே பாருங்க. காலையிலே எந்திரிச்சு காலையிலே எந்திரிச்சு இதை இப்படி ஆன் பண்ணாமல் இதை ஆஃப் பண்ணிவிட்டு டே முழுசாக ஓட்டின ஃபேன் ஓடுமா, இப்போ ஓடுது செட்டா இல்லையா. இப்படி தான் உங்கள் லைஃப் இருக்குது. 12 மணி, 10 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி நிற்கல, 7 மணி, 8 மணி பிசாசு விட்டான் ஒரு ரோக்கெட், சாம் வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு பாஸ்டர் வெடிச்சிருச்சு பாஸ்டர் வெடிக்காம என்ன செய்ய, அங்கே தான் நீ ஆன் பண்ணலையே, விரல விட்டு ஓட்டுங்க. ஸோ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், காலங்காத்தால ஆன் பண்ணுங்க, முதல் சுவிட்சை ஆன் பண்ணுங்க. இது ஆன் பண்ணுறது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க பாஸ்டர், இது இப்படி தான் நாங்கள் செய்கிறது, ஃபோர்ஸ் பண்ணுமா, நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண உங்களால் செய்ய முடியாது. ஃபோர்ஸ்னா எப்படி, கட்டாயப்படுத்தி கால் ராத்திரியிலே ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் வேணும், என் ஆவிலேருந்து இந்த அன்பு இயேசுவோடைய அன்பு பெருகி என் ஆவியில் ஃபுல்லாக நிரப்பி என் ஆவியில் அந்நிய பாஷையில் காலையிலே நான் பாடணும் ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த 45 minutes வேத வசனத்தின் என்னது, அந்த வேத வசனம் சொல்லுது ஆடியோ கொடுத்தேன். எதுக்கு நீங்கள் போயிட்டு சரியாக்கிறதுக்கு இல்லை, எதுக்கு தெரியுமா அதை கொடுத்தேன், எனக்கு தெரியும் என்ன பண்ண நடந்துட்டுருக்குன்னு, எதுக்கு தெரியுமா, எதுக்கு தெரியுமா அந்த 30 minutes டைம் கொடுத்தேன், நீங்கள் என்ன செய்கிறதுக்கு, ஆண்டவட்ட அந்த பாட்டு அப்படியே போட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், அந்நிய பாஷையில் அப்படியே பாடி அப்படியே பாடி அப்படியே பாடி அப்படியே பாடி. அப்போ என்ன செய்யுது ஆவி, என்ன செய்யுது ஆவி, என்ன செய்யுது ஃபுல்லாக ஆண்டோடைய பிரசன்னம் தான் நிரம்பிடுது. இப்போ அடுத்து அது அங்கேருந்து அப்படி மொழிம்பா பண்ணுது வெளியே, இமேஜின் பண்ணுங்க, மொழிம்பா பண்ணுது வேலை, அந்த வாலி லிம்பா பண்ணுற மாதிரி மொழிம்பா பண்ணி எங்கே வருது, இப்போ இமோஷனுக்கு வருது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், ஆத்திரம், சஞ்சலம், என்ன தெரியுமா ஆண்டர் செய்வார், இது நடந்துச்சுன்னா ஆண்டர் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணுவார். என்ன பாயிண்ட் பண்ணுவார்னா, இந்த ஆத்திரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு காட்டுவார் உங்களுக்கு கரெக்டாக. ஏன் கேட்டுவாரு, ஏய் இது எங்கே திரும்ப ஆரம்பிச்சிச்சு, இத்தனை வயசில் இப்படி நடந்த போது தான் ஆரம்பிச்சிச்சு, இதை நீ அங்கே கூட்டிகிட்டு போய் என்னைய நான் வந்து செட்டில் பண்ணுறேன். புரியுதா, சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் பயனுங்க அடித்தாங்கன்னா என்ன செய்வோம், என்ன செய்வோம், அம்மா அப்பாவை, அம்மா அப்பா என்ன சொல்லுவோம், அம்மா பையன் அடிக்கிறான் நீ, என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லிட்டா எங்கள் அப்பா சொன்னது சொல்லியிருக்கேடா, எங்கள் அப்பா சொன்னது கதையே இல்லையா சொல்லியா, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். சின்ன பிள்ளை ஸ்கூல் பார்த்து எத்தனை வயசில், இப்போ 8 வயசில் 7 வயசு நிறைய சத்து தானே, டய சத்துல டய சத்துல எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் நக்கல்ல உட்கார வச்சுட்டு சொன்னா,
பக்கத்து நாக்கார உட்கார வச்சுட்டு இதுதான் பாத்ரூம், இதுதான் என்னது கேன்டீனு, இதுதான் அவன் ஸ்கூல் வாத்தியாரு அப்படின்னு பக்கத்தில் ஒரு பையன்ட்ட பார்த்து எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டு போனார், அவன் ரொம்ப பயந்தான் கோழி அவனை கொஞ்சம் பார்த்துக்க. எங்கள் அப்பா உடம்பு தப்பாகவே சொல்லலை, என்ன சொன்னார், அவன் ரொம்ப பயந்தான் கோழி அவனை கொஞ்சம் பார்த்துக்க. அதை தான் சொல்லிட்டு போனார் எங்கள் அப்பா, அதோட ஸ்கூலுக்கு வந்ததே கிடையாது, இன்ன வரைக்கும் செத்து போயிட்டாரு. இருந்தால் அவர்கிட்ட கேட்டு அவரே சச்சி சொல்ல சமைக்கலாம். பாருங்க என்னைக்கு அவன் சொன்னாரோ என்ன சொன்னாரு, பார்த்துக்கேனே அண்ணிலேருந்து எனக்கு அடி, உங்க அப்பா என்னை பார்த்துக்க சொல்லிட்டாரு, உங்க அப்பா என்னை பார்த்துக்க சொல்லிட்டாரு, உங்க அப்பா என்னை பார்த்துக்க சொல்லிட்டாரு. ஓ காட், அதோட ஸ்கூலுக்கு போனால் மிதி அடி எங்க எச்சிருவானுக்கு வயிற்றுல, அப்படி வீட்டில் வந்து சொன்னாலும் ஏச வரும், ஏன்னா உங்க அப்பா தானே பார்த்துக்க சொன்னாரு, அவனை சொல்ற உங்க அப்பா தானே என்னை பார்த்துக்க சொன்னாரு. அப்படின்னா என்ன செஞ்சானே, எங்க அக்காவை கூட்டிட்டு போய் எங்க அக்கா சண்டைக்கு, எப்படி புரிதா உங்களுக்கு, எங்க அக்காவை கூட்டிட்டு போய் அப்புறம் எங்க அக்கா என்ன பண்ணுச்சு, ஏய் உன்னை யார் உன்னை அடிக்க சொல்றது, எங்கள் அப்பா பார்த்துக்க சொன்னா உன்னை அடிக்க சொல்லல, திரும்ப கை வைக்க சொன்னா ஏசுவா என்னாச்சு, அதோட அவன் பார்த்த பையன் ஓகே போயிட்டான். புரியுதா உங்களுக்கு, அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்ககிட்ட ப்ராப்ளத்தின் ஏரியாவை காட்டுவார், எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லி. நீங்கள் இயேசுவை கூட்டிட்டு போகணும் கை பிடிச்சி, ஒடியாங்க பிரதர் ஒடியாங்க, ஆ இவர் தான் இயேசுனா வாங்க வாங்க ஒரு கை பார்த்துடலாம், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடிக்கிறான்னு சொல்லி இயேசுவை கூட்டிட்டு அந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் போய் பிரச்சனையை ஓப்பனாக வைக்கலாம்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு, ஏசுவே நான் இப்படி செஞ்சேன் அதனால் அவன் அப்படி செஞ்சான், அதனால் இப்படி ஆச்சு, அதனால தான் இப்படி ஆச்சு, அதனால தான் அவன் அடித்தான். அப்போது ஏசு என்ன செய்வார், எதுக்கு மேலே அடிக்கிறவன் அவனோ அரைச்ச விட்டுறன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுவார், அவனை அதட்டிட்டு ஏசு போயிட்டாருன்னா அதுக்கு அந்த நம்ம ப்ராப்ளம் சால்வ். தேங்க்யூ, புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஷுட் டூ. இன்னைக்கு ஏன் அநேகர் வந்து டிப்ரெஸ் சொல்கிறாங்க, என் கனவு சரியில்லை பிறகு, என் நிறைய கதை இப்படி வந்ததுலாம், என் மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளை சரியில்லை, என் சர்ச் சரியில்லை, யார் எல்லாருமே சரியில்லை. ஏன் தெரியுமா, இவங்களுக்கு ஏற்கனவே என்ன இருக்கும் உள்ளுக்கு, இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வெறுப்பு கசப்பு கோபம் எங்கேயோ இருக்கும், அந்த அந்த வெறுப்பை பிசாசி எடுத்து வந்து இங்கே சர்ச்சில் வச்சு விளையாடுவான். பார்த்துருக்கீங்களா, சிங்சாங் 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 சிங்சாங், அவனுக்கு தெரியும் எங்க இருந்து வந்துச்சு அதுன்னு. ப்ராப்ளம் என்னன்னா சர்ச் இல்ல, எங்க ப்ராப்ளம், ப்ராப்ளம் என்ன பாஸ்டர் இல்ல, ப்ராப்ளம் என்ன ஹஸ்பண்ட் இல்ல, ப்ராப்ளம் என்ன வைஃப் இல்ல, எங்க ப்ராப்ளம் இருக்கு, அங்க பின்னால எங்கயோ இருக்கு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை வச்சு இங்க விளையாடுவான். அப்ப நீங்களும் ஜோக் ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சோம், எப்படி போட்டேன் பாத்தியா, எப்படி போட்டேன், போட்டியா ஆண்டர் போடுவார் பாரு, ஆ திருப்பி என்ன தெரியுமா சொல்றேன், யார் யாருக்கு போட்டான்றது முக்கியம் இல்ல, நம்ம ஆண்டவர் காரியத்தை செய்யறோமா அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம தோத்து போகலாம், இப்போ பாருங்க ஒரு சண்டையில் ஒரு ஆர்கியூமெண்ட் எப்படி சொல்றது, வாக்குவாதத்தில் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஜோயினா ஃபிலிப் சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஆமாம்மா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன், இப்போ கீவ் அப் பண்ணிடுறேன், நான் கீவ் அப் பண்ணதுனால நான் தோத்து போனது கிடையாது, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ யார் சண்டையில் ஜெயிச்சான்றது முக்கியம் கிடையாது, இப்போ நான் தோத்து போனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ நான் ஜெயிச்சிட்டேன், அவங்க சந்தோஷம் அடைஞ்சு முன்னுக்கு எழுந்திருக்கிறாங்க தெரியுமா, அதுதான் வெற்றி. புரிஞ்சுங்க, புரிஞ்சோம், அதுக்கு நீங்கள் எதாவது தோத்து போக சொல்லல. நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், டோன்ட் ட்ரை டு வின் த ஆர்கியூமெண்ட், டோன்ட் ட்ரை டு வின் த கேஸ், டோன்ட் ட்ரை டு வின் த சிச்சுவேஷன், லெட் கோ. பார்க்குறதுக்கு நீங்கள் தான் வாங்க மாதிரி தெரியும், ஓ போயிட்டு போகுது, ஆனால் ஆண்டர் பார்த்துட்டு இருக்காருல்ல, ஆண்டர் சும்மா வருவார், ஆண்டர் என்ன பண்ணுவார்னா, ஆண்டர் யாரையும் தண்டிக்க மாட்டார், ஏன்னா ஆண்டர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை, ஆண்டர் கனம் பண்ணுவார். அப்படின்னா அப்போ லட்சியம் ஜெயனா தோத்து போல, நான் தோத்து போட்டேன் வச்சுங்களேன், ஜெயனா தோத்து போட்டேன்னு வச்சுங்களேன், ஆண்டர் என்ன செய்வார், ஜெயனா அப்படியே ஒரு அடி உயர்த்தி வச்சிருவார். அப்போ நான் பார்ப்போம், ஐய் எப்படி திடீர்னு ஜெயனா நடந்து போகுது, அற்புதம் நடக்குது, நான் போகிறேன் ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கனம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஸோ அதனால தயவு செஞ்சு மனம் என்ன செய்யறாதீங்க, மனம் சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சிந்தை உள்ள ஜனம் இப்படி தான், எப்படி இருக்கும், ஆவி உங்களுடைய சொந்த இருதயம், அப்புறம் உங்களோட ஆவி, அப்புறம் உங்களுடைய ஆத்மா, ஆத்மாவில் இருந்தால் தான் என்ன வெளியாகுது, இப்போ வார்த்தை வெளியாகுது. அதான் நான் சொன்னேன், இந்த காது காது காதுனே காது கண்ணு, அப்புறம் வேற என்ன இருக்கு, கை, அப்புறம் மூக்கு, எல்லாமே என்ன செய்யுது, எல்லாமே உள்ளுக்கே இன்ஃபர்மேஷன் கொண்டு போகுது. ஆனால் அந்த வாய் மட்டும்தான் உள்ளுக்கும் கொண்டு போவோம் வெளியும் கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறேன், வாயே தான் த பிகஸ்ட் பிகஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கேட் தட் கோயிங் டு பிளஸ் த பீப்புள் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் உள்ளுக்கு இப்படி நிரம்பி இருந்தீங்கன்னு வைங்களேன்,
மேலேருந்து கீழே அப்படி நிரம்பியிருந்தீங்கன்னு வைங்களேன், வாயை திறந்துட்டு அவங்க ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, இப்போ அங்கிள் சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன் சொந்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இல்லை மெலின் சொல்கிறாரு, இல்லைன்னா எரிக் சொல்கிறாரு, அதில் நாளைக்கு 6 மணிக்குள்ளே அதெல்லாம் செட்டில் ஆயிரும் சொல்லிட்டாரு தானே இவர். சொன்ன கையோட ஹெவன் அப்படியே செஞ்சு முடிக்கும். ஏன், ஏன்னா இப்போ எங்கேருந்து வருது இன்ஃபர்மேஷனு? பரலோகத்துலேருந்து வந்து இங்கே நிரப்பி, இங்கே நிரப்பி, இங்கே நிரப்பி, இங்கே வெளியாகுது. இது தான் தேவனின் ஜனம். தேவனுடைய ஜனம் இல்லை, தேவனுடைய தனம், தேவனுடைய தனம், தேவனுடைய ஜனம், பிச்சை வாங்குற ஜனம். சீராபா சொல்லிட்டனா, தேவனுடைய ஜனம்னா பிச்சை வாங்கும் அப்படின்னா, ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே, ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே, ஆண்டவரே ப்ளீஸ். தேவனின் ஜனம்னா கொமாண்ட் பண்ணும், கொமாண்ட் எப்படி கட்டளையிடும், அத்தாரிட்டியா நிற்கும், ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணுவார். யாருக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனமா இல்லாம தேவனின் ஜனமா இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு விரும்பணும் முத. அப்படின்னா என்னது, காலங்காத்தாலே தேவ பிரசன்னத்துல ஆண்டுட்ட, ஆண்டவரே நானே விட்டா கட்டாயம் தூங்கிடுவேன், ஏன்னா அதான் நான், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் தயவு செஞ்சு எழுப்பி விடுங்க, நான் தூங்கிட்டா என் ப்ராப்ளம் இல்லை, அது உங்கள் ப்ராப்ளம். எப்படி ஜோக்கருக்கா ப்ரேயர் எப்படின்னு, நான் அப்படி தூங்கிட்டேன்னா இது என் ப்ராப்ளம் இல்லை, யார் ப்ராப்ளமே, அது உங்கள் ப்ராப்ளமே, என்னத்தை பாய்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எதோ பாய்ச்சி எழுப்பி விடுங்க ஆண்டவரே, நான் இப்போ நிம்மதியாக தூங்க போகிறேன். Then the angels will wake you up. திடீர்னு நீங்கள் அனுப்பிங்க முன்ன, இவர் சொல்லி யாரை சொல்லியிருந்தாங்க, யார் சொன்னேன்னு தெரில, ஒருத்தருக்கு தூக்கம் வராதான், ஒருத்தர் தூக்கம் வருமா, இப்போ தலகலாக மாறிடுச்சான், யார் சொன்னது நீங்களா, ஆ உங்களுக்கு நிறையா தூக்கம் வருமா வராதா, இப்போ நல்லா வருதான் தூக்கம், அவங்களுக்கு தூக்கம் வரலையா வரவே. ஸோ இது என்னென்னா ஷிஃப்ட்டு, ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ணுறாரு. காலையிலே 4 மணிக்கு 3 மணிக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், என்ன செய்கிறாரு, ஏதோ 20 அவர் தூங்கின மாதிரி என்னது லெத்தவே எல்லாமே எழுந்திருப்பீங்க, எழுந்து உட்காந்துருப்பீங்க, இப்போ என்ன பண்ணுறது, எழுந்து உட்காந்துட்டிங்களே 4 மணிக்கெலாம் என்ன பண்ணுறது, இப்போ என்ன செய்றீங்க, ஒரு பாட்டை போட்டு அந்நிய பாஷையில் விடுங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அந்நிய பாஷை எதுக்காக பேசணும்னா, உங்கள் பக்தி விருத்திக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, இதை எடுத்து வாசிங்க, இல்லைனா உங்களுக்கு தெரியாது, நான் வசனத்தை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, ரோமர் 8:26 வாசிங்க, 8:26. அந்தபடியே நம்மளோட பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எதனால, அந்நிய பாஷையினால. இன்னைக்கு நான் எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எதுக்கு எப்படி ஜெபம் பண்ணோம், குரபா ராதா ராசி பரா குரபா கரபா திரி பியாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னைக்கு ஒரு கல்ச்சர் வரணும் சேர்ச்சில், ஒரு கல்ச்சர் எப்படி, கல்ச்சர் எப்படி சொல்றது, கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் வரணும் எப்படின்னா சேர்ச்சில, எல்லாரும் ஆவில பாடுற ஜனமா, அதனால தான் நான் பிரேசன விஷயமா அதை வைக்கல, சேர்ச்சில எல்லாருமே ஆவில என்ன பண்ணோம், பாட கத்துக்கொள்ளணும், ஆவில ப்ரே பண்ண கத்துக்கொள்ளணும், சளிப்பில்லாம, அப்படி சளிப்பு இருந்துச்சுன்னா எங்கேயோ ஏதோ ஒன்று என்ன செய்யுது, எங்கேயோ சோட்ட ஆயிடுச்சுன்னு அர்த்தம், என்ன செய்யணும், அதை அது என்ன செய்யணும், கரெக்டாக பாவ மன்னிப்புலாம் கேட்டு கரெக்டாக என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இன்றைக்கி அநேகருக்கே அந்நிய பாஷையில் பேச முடியலன்னா அவங்க உணர்ச்சி, அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி. இன்னொருத்தவங்க ஒரு சிலருக்கு ஏன் அந்நிய பாஷையில் பேச முடியலன்னா, அவங்களுக்கு ஆண்டரோட என்ன இல்லை, ஆண்டர் மேலே என்ன இல்லை, அன்பு இல்லை. நம்ம என்ன நம்ம சொல்கிறோம், ஆண்டு வரையும் நம்ம நேசிக்கிறேன், ஆண்டு நம்ம நேசிக்கிறேன், ஆண்டு உண்மையை நேசிச்சுன்னா ஆண்டு நம்புவோம். இன்னைக்கு ஆண்டு நம்புறோமா, கை விட்டாலும் விட்டுருவாருன்ற ஒரு சந்தேகம், எப்போலாம் நான் செத்துருவேன் கேட்டிருக்கீங்களா, அவங்களுக்கு அது ஒரு பெருமை, செத்துருவாங்க, நான் செத்துருவேன் இல்லைன்னா இப்படி தான் ஆயிரும், அப்படிலாம் சொன்னாங்க நினை திரும்ப அர்த்தம், ஆண்டவரே நீ போய்க்காரு, ஆண்டவரே நீ போய்க்காருன்னு சொல்லி ஆண்டவர் மேல சாணி எடுத்து அடிச்ச மாதிரி, புரிஞ்சா உங்களுக்கு. So don't disgrace God. Stop disgracing. புரியுதா, ஆண்டவர் சாயல படைக்கப்பட்டிருக்கோம், பிசாசு கை தட்டுவான் கரெக்டா, அதுதான் ரைட். இப்ப சொன்ன தெரியுமா, ஆண்டவர் வந்து எப்படி ஆண்டவரும் நீயும் சேம் தான் சொல்லி பிசாசு
கை தட்டுவான். ஸோ தேட் இஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டவுன்கிரேட் யுவர் செல்ஃப். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இது முடியாது, அது முடியாது, இது தெரியாது, அது தெரியாது, தெரியாதுன்னா ஏற்கனவே தெரியுமே நம்மளுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு, புரிஞ்சா உங்களுக்கு, நீங்கள் என்ன செய்யணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் உடனே என்கிட்ட இந்த கேள்வி கேட்பீங்க, அப்படின்னா என் ப்ராப்ளத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல கூடாதா? ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். இங்கே கேட்டமா இருக்க பாட்டு, கேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொன்னாரு. ஏன் நான் சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே உங்கள் ப்ராப்ளத்தை ஆண்டவருக்கு தெரியும். ஏன் சும்மா டேப்பர் கொடுற மாதிரி உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஏன் சும்மா போய் வளவா ஆண்டவர் இதை கொடுமா, ஆண்டவர் அதை கொடு, ஆண்டவர் சொல்ல ஐயோ குடு குடு கிளம்ப வேண்டாம், திருப்பி அடிக்க போறோம், குடு 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 வாலிபரம் இருக்காங்க எப்படி குடும் 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 குடும். அப்புறம் சொல்ல ஆண்டவர், ஆண்டு இடி 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 மின்னல் மாதிரி ஒரு இடி மின்னலின் ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவாரு. ஏன் தெரியுமா, எதை கேட்டாலும் டும் 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 டும்னு கேட்கும் பின்னால. ஏன், எல்லாமே எல்லாமே எனக்கு குடும் ஆண்டர் சொல்லார். ஓ மை காட், திஸ் ஃபெல்லோ யூஸ்லெஸ். எப்படி 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 யூஸ்லெஸ் அப்படின்னா, ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஜனம் ஆண்டவர் உடைய ஜனம் இல்லை, ஆண்டவருடைய ஜனம் அது, ஆண்டு ஆண்ட கரெக்டான பார்க்கணும், தேவ தேவனுடைய ஜனம் அது, தேவனின் ஜனம் இல்லை. இன்னைக்கு உங்கள் தேவையை சொல்லலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் சீக்வன்ஸ் சரியாக இருக்கணும். சீக்வன்ஸ் எப்படி சொல்கிறது, எது மொதல் எது ரெண்டாவதுன்னு சரியாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு, எது மொதல் போனோம்னா ஆண்டோருடைய சித்தம், ஆண்டோருடைய ஆசை, ஆண்டோடைய வாஞ்சி, ஆண்டோட விருப்பம், ஆண்டோடைய இஷ்டம் எல்லாமே. நீங்கள் சொல்ல நினைக்காதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுனால தான் ஆண்டர் ஜெபத்தை கேட்டாருன்னு. சில சமயத்தில் இப்படியும் ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம் வந்துடும் நமக்குள்ளே. நான் ப்ரீச் பண்ணதால் தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், நான் எனக்கே சொல்லிக்கிறேன், நான் ப்ரே பண்ணதுனால தான் ஆண்டவர் செஞ்சார். நோ, ஆண்டவர் ஏன் தெரியுமா செஞ்சார், செய்யணும்னு நினச்சாரு செஞ்சார். நம்ம ப்ரேயருக்கும் நம்ம ஜபத்துக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரிஞ்சா? இன்னைக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைக்க வைக்கணும் அப்படின்னா எப்படி, ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவரின் ஜனமாய் வாழ கத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த சிறு சபைக்கு ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, சர்ச் செட்டிங்கை விட்டு வெளியாகும், சர்ச் செட்டிங்கை விட்டு வெளியாகும். சர்ச் செட்டிங்னா எப்படி தெரியுமா, இந்த பிரிவினை பூனை நாயை பார்த்த மாதிரி. இப்போ பூனை நாயை கூட சாயம் பண்ணிக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கிலலாம் பூனை நாயை கட்டி பிடிச்சிக்குது. மனுஷனும் மனுஷனும் அன்றைக்கி பார்த்தேன், பங்களாதேஷ்காரனுக்கும் ஏது சைனீஸ்க்கும் சண்டையும் அஞ்சு பேர் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி பிடிச்சிருக்கானுங்க. நான் பார்த்து அப்படியே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் அப்படியே கிடக்கு பூனை. இதுதான் ஐ டோன்ட் நோ, ஐ ஹர்ட் த மெசேஜ், பாதாளத்தின் ஆவிகன்னு சொல்லி. இந்த பாதாளத்தின் ஆவி வந்துருச்சுன்னா வயலன்ஸ் வந்துடுமா, வயலன்ஸ் என்னது வன்முறை, கொஞ்சம் கூட என்ன இருக்காது, கொஞ்சம் என்ன இருக்காது, இறக்கமே இருக்காது, அப்படியே வெட்டுவாங்க சதாக் சதாக் சதாக்னு. ஏன்னா அது பாதாளத்தின் ஆவிகள். புரிதா உங்களுக்கு? இன்னைக்கு சேர்ச் எப்படி திரும்ப இருக்கணும், சேர்ச் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய குடும்பம் அப்படின்னா. இப்போ பிரதர் அசோக்குக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நீ வீட்டில் ப்ரே பண்ணும் போதே ஆண்டவர் என்ன சொல்வாரு, பிரதர் அசோக் செல்வனுக்கு ஒரு தேவை இருக்கு, இதை நீ சந்தின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு பாரத்தை வைப்பாரு. ஸோ நான் அவர்கிட்ட போய் கேட்க தேவையில்லை, பிரதர் உங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கான்னு நேராக போயிட்டு, பிரதர் இதாங்க பிரதர் வச்சுங்க பிரதர் அப்படின்னு பாக்கெட்ல வச்சுட்டு ஜனன் ஃபினிஷ். இப்போ ஆண்டவர் மேலே பார்த்து கை தட்டுவார், டேய் யூ கோ, அதான் என் புள்ள பார்த்தியா, செஞ்சா பார்த்தியா, கரெக்டாக கோல் அடிச்சா பார்த்தியா, அப்படி இருக்கணும், பேச்சை குறைச்சிட்டு வேலையை செய்யறதா இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ அதே வந்து ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்லிட்டாருவீங்க, நான் வந்து யாரு எலிஸா, எலிஸ் தானே, எலிஸ் கிட்ட சொல்லிட்டேன், எலிஸ் நான் பிரதர் அசோக் 2 மில்லியன் கொடுக்க போறேன். அலீஸ் சொன்ன, என்ன பண்ணீங்க அவருக்கு போய் கொடுக்க போறீங்க, அவருக்கு இல்லை சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன், கொடுக்கறதையும் கெடுத்து இல்லை சொல்ல, ஏன் தெரியுமா, ஏன் வாயினால, ஏன் என்னுடைய வாயினால, ஏன் என்ன செய்யறேன், இப்போ என்ன செய்யறேன், என்னால தான் தெரியாதா, மூலத்தம்பா ஏன் மூலத்தம்பா என்ன தெரியுமா உங்களுக்கு, மூலத்தம்பா என்னது, ரகசியம் வைக்க முடியாது, அது கட்டாயம் ஓட்டாய், அது கட்டாயம் வெளியே வந்துடும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, யூ ஹாவ் டு லவ் திஸ் ஃபேமிலி ஆஸ் ஒன் ஃபேமிலி, ஆஸ் காட் இஸ் த ஃபாதர், காட் இஸ் த மதர்,
அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா ஜனங்க எப்படி இருக்காங்கன்றது அது உங்களுக்கு கவலை இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எப்போ உங்களுக்கு வாழ்க்கையிலிருந்து அந்த அபிஷேகம் வெளியாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனங்க தானா மாறிடுவாங்க. இன்னைக்கு நான் எப்பொழுதும் எப்படி தெரியுமா யோசிப்பேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் ஜனங்க மேலே ஆத்திரப்படுறதுக்கு காட்டிலும் முதல்ல நான் என்னை செக் பண்ணுவேன், என்கிட்ட அபிஷேகம் பத்தலை அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி தான் யோசிப்பேன். நான் அப்படி யோசிக்க மாட்டேன், புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ என்கிட்ட அபிஷேகம் ஃபுல்லாக நிரம்பிருச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க என்ன செஞ்சிடும் மாறிடும். நான் என்ன சமயம் எதிர்பார்க்குறேன், இன்னைக்கு பாஸ்டர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பாஸ்டர் தான், உங்கள் வாழ்க்கையிலேருந்து அபிஷேகம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், அப்படியே பொங்கி வெளியாகணும், உங்கள் வாயிலேருந்து பொங்கி வெளியாகணும், உங்கள் கிருகையிலேருந்து பொங்கி வெளியாகணும், ஒருத்தர் ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறவருடைய எண்ணம் வரணும். அப்படி என்ன செய்யக்கூடாது, இது எனக்கு வேணாம், அது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணாம், இது முடியாது, அது முடியாது. ஏன் தெரியுமா நம்ம இப்படி இருக்கோம், ஏன்னா நம்ம உலகத்தின் சர்ச் செட்டிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஓ, பிசாசுடைய ஐடியாவை சொல்கிறேன், என்ன தெரியுமா, பிசாசு ஆதியிலேயே அவன் என்ன தெரியுமா செஞ்சான், என்ன செஞ்சான், சர்ச் என்ன செஞ்சான், என்ன செஞ்சான், அந்த தேவா அதாவது கிங்டம் ஆஃப் காட்ல என்ன செஞ்சான், அவன் என்ன கொண்டு வந்தான், புருவனை கொண்டு வந்தான். அவன் எங்க தெரியுமா புருவனை முத கொண்டு வருவான் சொல்றான் உங்களுக்கு, மூளையில. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த செப்பரேஷன் த டெவல் இஸ் பிரிங்கிங் இன் த மைண்ட். முதல்ல மூளையில வரும், அப்புறம் எங்க போவோம், அப்புறம் எங்க போவோம், இதயத்துக்கு போவோம், அப்புறம் எங்க வரும், பேச்சில் வரும், அப்புறம் ஒன்று ரெண்டாயிரும். அதே மாதிரி யோசிக்கிற இன்னொரு ரெண்டு குரூப் இருக்கும், இன்னொரு ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போ முடியாங்க முடியாங்க, ஆ முடியாங்க, நீங்கள் சும்மா கொஞ்சம் தூங்கிராதபடிக்கு தான் கூப்பிட்டேன். ஆ சரி, டக்குன்னு என்ன செய்யும், இதுக்கும் 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 ஒரே மாதிரி யோசிக்கிற ஜனமா இருக்கிறதுனால என்ன செஞ்சிடும், இதில் மூணும் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும் ஒன்னா. இப்போ ஒன்னா சேர்ந்த என்ன ஆச்சு, இப்போ ஒரு கும்பலான் கிச்சில் கேங்ஸ்டர் கோசம் கோசம் தூச்சோ கும்பலான் சுர சம்பாய். இப்போ இதோட இதோடைய காமன் டிஸ்கஷன் என்ன தெரியுமா, அவன் சரியில்லை அவன் சரியில்லை, இவனும் சொல்வார் இவரும் சொல், இந்த சரியில்லைன்னு சொல்ற விஷயம் இப்போ பாருங்க, சொந்தோக்கு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இது மூணுமே வந்து கே சொந்தோ. இப்போ ஏன் கே குரூப் இருக்குன்னா, கே குரூப் ஏன் இருக்குன்னா, ஏன்னா மூணுக்குமே அதான் சேமா இருக்கு, எது எப்போ பார்த்தாலும் கே பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, இது எங்க ஆரம்பிச்சு சொந்தோக்கு சொந்தோக்கு கதைக்கு, இதெல்லாம் உண்மை இல்ல சும்மா ஒரு கதைக்கு. இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், இது எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு, எங்க இருந்து ஆரம்பிச்சு, மூளையில இருந்து. சோ நீங்க மூளையில வர இந்த தாட்ஸ சிம்பிளா லகுவா ரிலாக்ஸா என்ன செஞ்சிடாதீங்க, என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துக்காதீங்க. அதை எடுத்தீங்கன்னா தானா என்ன செஞ்சிடும், ஒரு குரூப் வந்துடும். இப்ப இந்த குரூப் என்ன தெரியுமா சொல்லும், இல்ல இன்னும் ஒரு பெரிய குரூப்பை திரட்டிடுவோம்னு சொல்லி இந்த குரூப் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் பெரிய குரூப்பை கொண்டு வரும். இப்போ இந்த குரூப் என்னாச்சு, இன்னொரு 50 பேர் கொண்டு வந்துருச்சு வச்சுங்களேன், இப்போ இதுக்கு என்ன வந்துருச்சு, இப்போ இப்போ என்ன வந்துருச்சு, இதுக்கு பவர் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு, இப்படி தான் பிசினஸ் பவர் எடுப்பான். பவர் வந்த கல்யாணம் திரும்ப சொல்லுவோம், இப்போ ஒரு உண்டாங்க உண்டாங்க போடுவோம், என்ன உண்டாங்க உண்டாங்க, கே கே கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படின்னா நானும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி தான் அந்த உண்டாங்க உண்டாங்கலாம் வந்துச்சு. இது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய எண்ணம் கிடையாது. தேங்க்யூ, சாரி சும்மா ஒரு கதை கூப்பிட்டேன், இதெல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் இன்னைக்கு அவனை என்ன செஞ்சிருவான், ஒரு உண்டாங்க உண்டாங்க போட்டு ஒரு ரூல்ஸை போட்டு. இப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க, சர்ச் கூட இருக்கு, இப்போ என்ன சர்ச்சு, கே சர்ச். என்ன சொல்கிறாங்க, நாங்களும் பரலோகம், நான் அடித்து சொல்கிறேன் பரலோகம் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், அப்படின்னா ஆண்டவர் ஆதாமும் ஏவாலும் படைக்க தேவையில்லை, ஆதாமும் ஆதாமும் மைக்கும் படைச்சிருக்கணும், ஏடம் அண்ட் மைக், ஈவ் அண்ட் சேரம் அப்படி தனித்தனியா படிச்சு பொம்பளை பொம்பளை ஆம்பளை ஆம்பளை விட்டுருக்காரு ஆண்டவர். ஏன் ஆண்டர் அப்படி விடல, இன்னும் ஆண்டருக்கு தெரியும் அது சிஸ்டம் இல்ல, அது செட்டிங் இல்ல. இப்ப எப்படி இது வந்துச்சுன்னா, எங்க இருந்துச்சு, பிசாசு மூலையில பேசுறான். இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, தேவனின் ஜனமா இன்னைக்கு நீங்க, இல்லைன்னா தேவன் உடைய ஜனமா இன்னைக்கு நீங்க. ஸோ தயவு செஞ்சு தேவன் உடைய ஜனமா இருந்தோம்னா சர்ச் ஒரு சாதாரண ஒரு சர்ச்சு, ஏதோ வந்தோம் போனோம், என் ஃபேமிலி தனி, நான் தனி, நான் தாண்டி ஒன்ட்டியா இருக்கேன், ஓரியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், தெரியுமா தெரியுமா தெரியுமா. இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சாரி, இன்னைக்கு நீங்க மனம் மாறி ஆகணும். திஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட், திஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். எனக்கு சொல்ல ஏன் தெரியுமா கோவம் வரும், இவ்வளோ போதனை கொடுத்தோம்,
இன்னும் மண்டையில ஏறலையேன்ற கோபம் தான், வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த கோபமும் இல்லை. எனக்கு அவங்க மேல ஆத்திரமும் கிடையாது, ஜனங்க மேல ஆத்திரமும் கிடையாது. ஆனா என்னன்னா, இவ்வளவும் சொல்லியாச்சு, இன்னும் மண்டையில ஏறலையே அப்படின்னா எதுவும் ஒண்ணு என்கிட்ட எதுவும் ஒண்ணு சரியா சொல்லல போலன்னு சொல்லிதான் என் மேல கோபம் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? So today I want to encourage the church. முடிப்போம் அதோட. இப்போ பிரேசன் வச்சு அரை மணி நேரம் 12 மணிக்கு முடிச்சிடலாம். திருப்பி ரீகேப் பண்ணுறேன். தேவனுடைய ஜனமா, தேவனின் ஜனமா, தேவனின் ஜனமா, தேவனுடைய சித்தத்தோட சிந்தையோட ஜனம். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இப்போ 40 வயசு ஆச்சு, ஆண்டவரே எனக்கு 20 வயசு ஆச்சு, ஆண்டவரே எனக்கு 30 வயசு ஆச்சு, நானே உங்கள் சித்தத்தை செஞ்சேனா, நான் உண்மையிலே உங்களுடைய சிந்தை உடையவனா, இல்லைனா நான் வந்து சுயநலக்காரனா, நான் எல்லாம் உலகத்தின் காரியத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனா, எனக்கு மோசே உட நிலைமை எனக்கு வேணாம். கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஆவியில் நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களை உண்மையாக நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ஒன்றி தான் எனக்கு செத்தீங்க. இந்த அன்பு இப்போ என்னுடைய ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையாக வரட்டும், அந்நிய பாஷையில் மட்டும் இல்லை, அந்நிய பாஷை பாட்டாகவும் வரட்டும். அதுக்காக தான் என்ன ஆகும், பக்தி விருத்தி உங்க ஆவி பலமாகி அப்புறம் என்ன ஆகும், உங்களோட இமோஷனுக்குள்ள கடந்து வரட்டும். இமோஷன் என்னது? உங்க உணர்ச்சிக்குள்ள கடந்து வரட்டும். அப்புறம் உணர்ச்சியில நீங்க கடந்து வரட்டும், சரிகரத்துல வாயிலிருந்து. அதனாலதான் வாயில ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசினாலே உங்க ஆவி எப்படி இருக்கு, உங்க ஆத்மா எப்படி இருக்கு, உங்க சரிகரம் எப்படி இருக்கு, எல்லாமே சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்காந்து 2 நிமிஷம் பேசினா தெரிஞ்சிடும், என்ன தெரிஞ்சிடும், அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கரெக்டா கேஜ் பண்ணி சொல்லி. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வர தேவையில்லை. புரிச்சா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வரும் தேவை கிடையாது. பிகாஸ் என்னன்னா, இது ஓவர் ஃப்ளோ தான். வாய் என்னது, வாய் என்னது, இந்த இந்த தாங்கி ஜம்மன் தங்கி வச்சிருக்கீங்களா, சைட்ல ஒரு இது ஒரு ஒரு பைப் இருக்கும், அது நிரம்பிடுச்சுன்னா தண்ணி ஊத்துமே. புரியுதா? அதான் வாய். இந்த வாய் என்ன திரும்ப செய்யும், எப்பெல்லாம் நிரம்பிடுச்சோ தண்ணி ஊத்தும். இன்னைக்கு வாயிலேருந்து என்ன ஊத்துது உங்களுக்கு, என்ன தண்ணி ஊத்துது? ஜீவ தண்ணீரே ஆவியாடவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே, அப்படி ஒத்துதா? ஐயோ இவன் கெட்டவன், ஐயோ அவன் கெட்டவன், ஐயோ இவன் சரி வரலாமே, எது ஊத்துதுப்பா? கேட்க வேண்டிய டைம், கேட்க வேண்டிய டைம். புசாசு நம்மளை கண்டிஷன் பண்ணிட்டான். கண்டிஷன் எப்படி? புசாசு நம்மளை என்ன பண்ணிட்டான், அழகாக நம்மளை என்ன பண்ணிட்டான், ஃபேஷன் பண்ணி கண்டிஷன் பண்ணி என்ன பண்ணிட்டான், பிரித்து உதச்சி மாற்றி பிரித்து எல்லாமே பண்ணி என்ன பண்ணிட்டான், நம்மளை இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னா என்னது, சேர்ச்சுக்கு வா, என்கிட்ட பிசாசு எப்பொழுதும் எப்பொழுதும் ஞாபகப்படுத்துறது ஒண்ணு கேக்குறீங்களா, பிசாசுன்ட்டு எப்பொழுதும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது, நீ சேர்ச்சுக்கு போ, சேர்ச்சுக்கு போ, ப்ரீச் பண்ணு, ப்ரே பண்ணு, ஜனங்களை ஆசீர்வச்சு வந்துரு, அதோட இந்த ஜனங்களை பத்தி உனக்கு கவலை இல்லை. அதான் அவன் வேலை. இதுதான் பிசாசு எனக்கு எப்பொழுதும் சொல்லுவான், டெய்லி சொல்றது. யார பத்தியும் நீ யோசிக்காத, அதை பத்திலாம் நீ யோசிச்சா உனக்கே நேரம் இல்லை, நீ ரொம்ப பிஸி. அவன் எனக்கு எப்போதும் கொடுக்குற ஆலோசனை இது, கலங்கத்தாலே அவன் கொடுக்குறதுக்கு ஆலோசனை. யாரை பற்றியும் நீ யோசிக்காத, யாருக்கு எந்த உதவியும் செய்யாத. ஏன் நீயே ரொம்ப பாவம். அவன் எனக்கு கொடுக்குற ஆலோசனை நான் என்ன தினமும் சொல்லுவேன், நான் அதுக்குண்டு சேபுவா இருக்க சொல்ல, அப்படின்னது பிஸிபடியா இருக்க சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு காலையிலே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு பரலோகத்தில் எனக்கு என்ன வேலை இருக்கு. காலையில் போன பாஸ் கேட்குறீங்களே, நர்சிஸ் நர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் எடுப்பீங்க கேட்டா இல்லையா, இந்த பேஷண்ட் இது மருந்து சாப்பிட்டுருச்சு, இந்த பேஷனுக்கு இது பண்ணியாச்சு, இது அங்கெல்லாம் ரிப்போர்ட் எடுக்கிறீங்களே, அந்த மாதிரி என்ன செய்யுங்க, ஆண்டோட ரிப்போர்ட் எடுங்க காலையில எழுந்துச்சு. என்ன ஆண்டோரை மேட்ரு இன்னைக்கு காலையில் போய் கேளுங்க ஆண்டோட்ட. ஆண்டோர் என்ன சொல்ல, ஆண்டர் ஒன்றுமே பேசலை, என்ன செய்யலை ஆண்டர் ஒன்றும் செய்யலை, ஒன்றுமே பேசலை அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, இருடா அப்புறமேல சொல்கிறேன்னு அர்த்தம். அதுக்குன்னு ஆண்டர் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை பாஸ்டர் அப்படின்னு கவலைப்பட்டுறாதீங்க அப்படின்னு ஆண்டர் என்ன செய்கிறாருன்னா, நீங்க போகும்போது சொல்றேன்ற அர்த்தம். அப்படின்னா நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாரு, ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு, அந்த 4 முழுசா எப்படி இருக்கும், 4 முழுசா எப்படி இருக்கும், வித்தியாசமா. நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், இந்த சபை மட்டும் இல்ல, மலேசியா முழுசும் மட்டும் இல்ல, அகில உலகமும் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், புதிய தேவனுடைய ராஜ்யத்தை சபையில பார்க்கணும். எல்லா சபையும் எழும்பணும், இங்க மட்டும் இல்ல, எல்லா சபையும் எப்படி எழும்பணும். ஒரு தடவை மடனா போயிட்டு வந்தா அதோட அந்த சர்ச் அக்னியா இருக்கு பிரதர், அப்படிதான் இருக்கு பிரதர், ரிப்போர்ட் வரணும். எரியறது இல்ல சர்ச்சு அபிஷேகத்துல, புரிச்சா உங்களுக்கு? பிரதர் வந்தாரு, பிரதர் பீட்டர் அசோக் வந்தாரு, ஒரு வாட்டி தான் வந்தாரு, அதோட வந்ததுதான் பிரதர் எழுப்புதல், அதோட இந்த சபை எப்படி என்ன ஆயிடுச்சு,
எழும்பிருச்சு எப்படா வருவாருன்னு காத்திருக்கோம். அவர் ரொம்ப பிஸின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் தட்டை கடிக்கிறாரு, கொஞ்சம் தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க. எப்படி கொஞ்சம் பேசி தயவு பண்ணி அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சபாஷ் பண்றதுக்கு எனக்கு அடிக்கணும் போனு. அப்படி அடிக்கிறத விட்டுட்டு ஐயோ வந்தாரு பிரதர், சபையே ரெண்டா. இப்ப என்ன என்ன நான் ஒரு சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுதான் ஆதி அப்போஸ்தலரின் பேட்டர்ன், என்ன சொல்றது மாதிரி. சரி, எல்லாரும் எழுந்திருப்போம்.